குடும்பமே சண்மார்க நெறிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் ஒரு குடி எந்த அளவிற்கு மோசமானது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இந்த பிரிவழ முயற்சி பண்ணுங்க மரணம் கிடைக்குது மரணம் இல்லாத பெருவாழ் கிடைக்குதுல இரண்டாவதுங்க தமிழ்நாட்டிலே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஊர்கள் நிறைய இருந்தாலும் மிக முக்கியமான ஊர்களிலே கும்பகோணமும் ஒன்று தமிழ்நாட்டிலே கோயில் இல்லாத நகரங்கள் இல்லை என்றாலும் கோயில் நகரம் என்கிற பெருமைக்குரியது ஒன்று நான் எங்கிருந்து வந்திருக்கிறேனோ அந்த காஞ்சிபுரம் இன்னொன்று எங்கே வந்திருக்கிறேனோ இந்த கும்பகோணம் இந்த இரண்டும் தமிழ்நாட்டிலே கோயில் நகரம் என்கிற பெருமைக்குரிய இரண்டு ஊர்கள் ஏன்னா மற்ற ஊர்லலாம் கோயிலுக்குன்னு தேடி போனோம் இந்த ஊரில் எங்கேயாவது நின்று நிமிந்து பார்த்திங்கனாலே ஒரு கோயில் தெரியும் அதுதான் இந்த ஊருடைய பெருமை அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே நம்ம அருஜோதி அண்ணா ஆலயத்தினுடைய இங்கே சபை எழுப்பி ஓராண்டு ஒரு மாதம் நிறைவு செய்து அதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சண்மார்க பெரியவர்கள் சண்மார்க அன்பர்கள் அனைவருக்கும் அடியனினுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வள்ளலார் நாம் எல்லோரும் இன்றைக்கு கொண்டாடுகிற ஒரு பெரிய அருளாளர் ஒரு துறவி அவரிடம் நம்ம பார்த்து அதிசயிக்கிற விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாருங்களேன் இந்த உடம்பை மறைய வச்சுட்டாருங்க சார் திடமாக இருக்கிற அறிவியலின்படி ஒரு திடமாக இருக்கிற ஒரு பொருளை திடம் என்கிற நிலையையே மாற்றி அதை மறைய வைக்கக்கூடிய தன்மை இருக்குது பாருங்கள் அது இந்த உலகத்தில் கற்பூரத்துக்கு மட்டும்தான் இருக்கு நீங்கள் கற்பூரம் பார்த்துருக்கீங்களா நான் சொல்கிறது உண்மையான தூய கற்பூரம் இப்போலாம் நம்ம கடையில் வாங்குற கற்பூரம்லாம் கற்பூரம் மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாத்துலேயும் கலப்படம் வந்த மாதிரி கற்பூரத்துலேயும் கலப்படம் வந்துடுச்சு உண்மையான தூய கற்பூரம் பார்த்துருக்கீங்களா வெளியில் வச்சிங்கன்னா அப்படியே அந்த கற்பூரம் காணா போயிடும் அது திறநிலையிலேருந்து என்ன ஆகிடும் எரிச்சிங்கன்னா திரவநிலைக்கு வரணும் அதுக்கப்புறம் வாயு நிலைக்கு போகணும் ஆனால் கற்பூரம் பாருங்கள் நேராக அதை அப்படியே வெளியே வச்சிங்கன்னா மறைஞ்சிடும் ஆகிடும் கிட்டத்தட்ட வள்ளலார் தன்னுடைய திடமான உடம்பை மறைத்து கொண்ட ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்தி காட்டியவர் இதுக்கு முன்னாடி வேற யாரும் நிகழ்த்தலை தேரியாக சொல்லியிருக்காங்க பண்ண முடியும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னார்கள் ஆனால் செய்யலாம் என்று சொல்வதோடு இல்லாமல் அதை செய்து காட்டிய ஒரே அருளாளர் பிரகாச வள்ளல் பெருமான் அப்படி ஒருத்தருக்கு முன்னாடி நம்மலாம் நின்று பேசிகிட்ருக்கோம் ஆனால் அதை பற்றிய பெரிய ஆய்வுகளை விட்டுவிட்டு நம்முடைய ஆய்வுகள் எல்லாம் வேறு என்னென்னமோ இருக்கிறது அது ரொம்ப ஆதங்கமாக சொல்லி போனார் பா கேட்கிறபோதே கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தாலும் எதற்காக நமக்கு இந்த சத்சங்கம் எதற்காக இந்த ஏற்பாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆதங்கங்கள் எல்லாம் போய் நம்மெல்லாம் கொஞ்சம் சரியாகணுங்கிறதுக்காக தான் இந்த சத்சங்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னா அம்மா கொடுத்துருக்கிறது வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க வள்ளலார் கூறும் வழி பத்திரிக்கையை பார்த்திங்கன்னா அது வீடுகள் தோறும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது அது ஒரு காரணத்தோடு அம்மா செஞ்சது நான் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா வீடுகள் எல்லாம் விதிநெறி விலங்குன்னு ஏம்மா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க இல்லைப்பா சண்மார்க்கம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வரணும் ஏன்னா இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கங்களே பாருங்கள் அவர் மட்டும்தான் சண்மாரியாக இருப்பார் அவங்க பையன் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எந்த கறிக்கடையில் நின்றுட்டுருப்பாருன்னு தெரியாது இவர் மட்டும்தான் வீட்டிலே பாவம் அவங்களாம் நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க இவருக்கு ஏதோ ரசம் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போங்கன்னுவாங்க ஒருத்தர் தாங்க அப்படி இருக்கிறாங்க ஒரு குடும்பமே ஒரு வீடே சண்மார்கையாக மாறுச்சுன்னா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா தனசி அம்மாவுடைய கனவு அவங்க குடும்பம் அந்த மாதிரி இறையொருளாக அமைஞ்சிருச்சு நம்ம குடும்பம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அப்படி அமையறதில்ல சில பேருக்கு குடும்பம் அமையிறதே கஷ்டமாக இருக்குது அப்புறம் குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் அது அது சன்மார்க்க குடும்பமாக அமைகிறதுங்கிறது ரெண்டாவது கஷ்டம் வச்சுக்கோங்களேன் அம்மாவினுடைய ஆசை ஒரு குடும்பமே சண்மார்க நெறிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அதனால் இதை நீ பேசுகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம இப்படி இந்த தலைப்பை வீடுதோறும் விதிநெறி விளங்க என்பதை நாம் அப்படியான ஒரு சூழலே நாம் ஆய்வு செய்கிறோம் ஏன் வீட்டுக்கு சன்மார்க்கம் வரணும் ஒரு வீடே ஏன் சன்மார்க்கமாக மாறணும் அப்படிங்கிறதுடைய தேவை நம்ம நிறைய பேருக்கு புரியுறதில்லை யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு தனி ஆளாக சண்மார்க்கத்துக்குள்ளே வருகிற போதே இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் செய்ய முடிகிறது என்றால் உங்களுடைய குடும்பமே இந்த சன்மார்க்க நெறிக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒத்துழைத்தால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்கள் இந்த சமூகத்திலே செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் அதனால தாங்க நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் புத்தரிலே தொடங்கி நீங்கள் அதற்கு பின்னால் வந்த எல்லா அருளாளர்களும் துறவை சொல்லுகிற போது என்ன தெரியுமா சொன்னார்கள் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர என்றால் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு வாசலை விட்டு வெளியிலவான்னு சொன்னாங்க ஆனால் ஒரு அருளாளர் மட்டும்தான் இல்லற சன்மார்கியாக கூட நீ சண்மார்க்கத்தில் இருக்கலாம் என்று சொன்னார் என்றால் அது திருவருட்பிரகாச வள்ளல்லார் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் நீ செத்தாலும் பொண்டாட்டி விட்டுட்டு வரப்போகிறது இல்லை பிள்ளைய விட்டு வரப்போகிறது இல்லை நீ என்ன பண்ணாலும் தான் இருப்ப அப்படியே மீறி துறவுக்குன்னு வந்தாலும் கேமராவில் மாற்றுற வரைக்கும் நீ நல்ல மாதிரியே உலகத்துக்கு தெரிவை மாட்டினாதான் நீ யாருங்கிறதே தெரியும் வள்ளலார் யோசிக்கிறார் எதுக்கு நடிக்கணும் உன் உடம்பு மாய உடம்பு அதில் ஐந்து பஞ்சமா பாவங்களில் காமமும் உனக்குள் உனக்குள்ளே இருக்குது உன்னால் அந்த காமத்தை தடுக்க முடியாது நீ இன்னும் அவ்வளோ யோகி ஆகலை யோகியனும் ஆகலை அதுக்காக என்ன பண்ணலாம் இல்லை இல்லை நான் அதுலேருந்து வெளியே வந்துடுறேன்னு நீ வெளியே வந்துடுற எங்கே உலகத்துக்கு வெளியே வந்துடுற ஆனால் ரூமுக்குள்ளே நீ எப்படி இருக்கேங்கிறது ஊ மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உலகத்துக்கு தெரியாது வளரார் சொல்கிறார் காமம் இயற்கை இனப்பெருக்கம் இயற்கை காமம் இயற்கை உன்னால் வர முடியலையா அட்லீஸ்ட் அந்த காமத்தையாவது ஒழுக்கப்படுத்தி கொள்வதற்காகவாவது இல்லற சன்மார்க்கியாகவாது இருன்ற காமத்தை ஒழுக்கப்படுத்தணும் ஏன்னா நம்ம அந்த 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 ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க காமம் கூட ஒழுக்கத்தை தாண்டிவிட்டால் அது ரொம்ப அசிங்கமான ஒன்றாக மாறிவிடும் அதனால தான் ஒரு குடும்பங்கிற கட்டமைப்பை வள்ளலார் ஏற்றுக்கிறார் காமத்துக்கு சொல்லுகிறார் நீங்கள் இத்தனை நாட்களுக்கு பதினான்கு நாட்களுக்கு ஒரு முறையாவது அது வந்து உங்களுக்கு தெரியும் தூர்த்துக்கிற கிணற்றுக்கு நீருக்கு உதாரணமாக அதெல்லாம் வள்ளல்லார் ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு நல்லா நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கார் இன்னும் இரநூறு வருஷம் இல்லை இன்னும் ரெண்டாயிரம் வருஷமானாலும் நம்ம எதை பற்றி ரொம்ப யோசிப்போம்னு வல்லல்லாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் அவர் அதை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கார் ஆனால் பாருங்கள் இப்போ நம்ம வீடு நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுருங்க வள்ளலார் ஒரு வீட்டையும் வள்ளலார் ஒரு குடும்பத்தையும் நமக்கு காமிச்சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய திருவருட்பா ஆறாம் திருமுறை புத்தகங்களை வாசித்த எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் குடும்பகோரம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அது பிரபலமாக நிறைய பேர் அதை இல்லை பாடுறதில்லை இல்லை அதை இல்லை அது ஏன்னால் வள்ளலார் நேராக எழுதுனதாக கைக்கு கிடச்சது இல்லை அதனால் அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்கம் போகிறது இல்லை பின் இணைப்புன்னு சொல்லி ஆறாம் திருமுறை பின்னாடி அதை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வள்ளலாருடைய அருட்பாக்கள்லேயே அருட்பா அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக எழுதுனது குடும்ப கோரம்ங்கிற பாட்டு தான் பாருங்கள் வார்த்தையிலே என்ன சொல்லிட்டாரு குடும்பம் கோரம் குடும்பங்கிறது என்டவா கோரம் ஆனால் எந்த குடும்ப கோரம்னு தெரிஞ்சுக்கணும் வள்ளலார் சொன்னது நீங்கள் மனைவி மக்களோடு வாழக்கூடிய குடும்பத்தை கோரம்னு சொல்லலை இது எப்போ எழுதினார் பாருங்கள் வள்ளலாருனுடைய ஒரு ஒரு அணுக்க தொண்டர் சென்னை திருமழி இசையில் இருக்கக்கூடிய வைத்தியநாதன் அவருடைய மகன் முத்துசாமின்னு வள்ளலார் மேலே பயங்கர பிரியம் இருக்கிறவர் முத்துசாமி அவருக்கு கல்யாணம் அவர் கல்யாணம் எங்கே நடக்குது சென்னையில் நடக்குது முத்துசாமிக்கு வள்ளலார் அப்போ எங்கே இருக்கார் பாருங்க இங்கே வந்துட்டார் வடலூர் பெருவெளியில் இருக்கிறார் வள்ளலார் இப்போ முத்துசாமி கல்யாணத்துக்கு வர சொல்லி வள்ளலாருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார் வள்ளலார் கல்யாணத்துக்கு போகல ஏன் போலன்றது ஒரு காரணம் இருக்குது அவருக்கு உலகியலை விட்டு வெளியில் போகிற இந்த விழாக்கள்லாம் கலந்துக்கணும்னு வள்ளலாருக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை அதனால் போகல ஆனால் முத்துசாமிக்கு ரொம்ப வருத்தங்க கஷ்டப்படுறார் முத்துசாமி ஏயோ வள்ளலாரை இவ்வளோ பாசம் வச்சோம் வள்ளலார் நம்ம இதுக்கு வரவே இல்லையே நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கஷ்டப்பட்டார் அப்போ முத்துசாமி கஷ்டப்படுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வள்ளலார் ஒரு கடிதம் எழுதுகிறார் பாருங்கள் இதில் இன்னொரு அற்புதம் சொல்கிறேன் தமிழ் வரலாற்றிலேயே நானூற்றி பனிரெண்டு அடிகளுக்கு கவிதையாக கடிதம் எழுதிய முதலாளும் கடைசியாலும் திருவருட்பு பிரகாச வள்ளல் பெருமான் தான் அவர் செய்கிறது எல்லாமே புதுமை தான் எல்லாரும் செய்கிறதை செஞ்சால் அப்புறம் திருவருட்பு பிரகாசம் வள்ளலாருக்கு என்ன யாரும் செய்யாததை செஞ்சதால தான் அவர் வள்ளலார் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய அணுக்க தொண்டர்கள் இவ்வளோ பெரிய சன்மார்க்க கொடி பறக்கிறது என்றால் யாரும் செய்யாததை எங்கள் வள்ளலார் செஞ்சார் எல்லாத்துலேயும் அதுதான் இதுலேயும் செய்கிறார் நானூற்றி பன்னெண்டு அடிகளுக்கு ஒரு கடிதம் நம்ம யாராவது எழுதுவோமா அதிகபட்சம் நலம் நலம் அறியாக ஆவல் அப்புறம் இங்கே பணம் தேவைப்படுகிறது முடிந்தால் அனுப்பி வைக்கவும் எங்கள் தாத்தா கட்டிதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எழுதியிருப்பார் அதிகபட்சம் அதுக்கு மேலே எழுதியிருக்க மாட்டார் அஞ்சு லைன் ஆறு லைன் நான் திருமணத்துக்கு வர முடியலை தப்பாக எடுத்துக்காதப்பா இவ்வளோதான் நான் எழுதணும் அதை மீறி காரணத்தோடு எழுதணும்னா ஒரு இன்னொரு ஐம்பது வரி எழுதலாம்ல வரலாறு பாருங்கள் நானூற்றி பன்னிரெண்டு அடிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் கடிதம் கூட பெரிய விஷயம் இல்லாத என்ன ஜோருன்னா கடிதத்தை கடிதமாக எழுதாமல் அதையும் ஒரு செய்யுள் வடிவில் கடி கவிதையாக எழுதி அனுப்புகிறார் யார் வள்ளலார் அந்த குடும்ப கோரம்ங்கிறது என்ன சொல்ல வர்றார் பாருங்க அவர் ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டாராங்க வள்ளலார் ஒரு குடும்பத்தில் சிக்கிக்கிட்டார் அவர் முத்துசாமி கிட்ட முத்துசாமி நான் ஒரு குடும்ப ஒரு குடும்பஸ்தனா ஆயிட்டம்ப்பா என்னால் வர முடியலப்பா அப்படின்னு முதல்ல முத்துசாமிக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா ஐயா திருமணம் பண்ணாரே தவிர மனைவியோடு அவர் அவர் மனைவியை விட்டுட்டார் அவர் வந்துட்டார் தொட்டே நல்லன் கலப்பிலேன்னு அவருடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்துவிட்டார் இன்னும் இவர் திடீர்னு குடும்பத்தில் கஷ்டப்படுறங்கிறாருன்னு முத்துசாமிக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த கடிதத்தை படித்த உடனே அவர் எப்படி அழகாக எழுத பாருங்கள் வள்ளலார் நான் ஒரு குடும்பத்தில் மாட்டிக்கிட்டேன் என்னால் வர முடியல உன் கல்யாணத்துக்கு என்ன கஷ்டம் தெரியுமா மற்றவங்களாக இருந்தால் பரவாயில்ல எனக்கு மூணு பொண்டாட்டிங்க யாருங்க வள்ளலார் சொல்கிறார் எனக்கு மூணு பொண்டாட்டிங்க எட்டு பிள்ளைகள் இந்த மூணு மனைவி எட்டு பிள்ளைகளை வச்சு என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் கஷ்டப்படுறேன் இந்த கஷ்டத்தில் எங்கப்பா வந்து உன் கல்யாணத்தை நான் பார்க்குறது இப்போ வெளிப்படையாக பார்த்தோன்னே நமக்கெல்லாம் ஒரு பயம் வரணும் அதேப்போ மூணு மனைவியாக வள்ளலாம் இருக்குது எட்டு குழந்தைங்களா வள்ளலாக இருக்குது வல்லலாக ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் ஒரு ஏழை குடும்பத் தலைவன் எனக்கு மூணு மனைவி மொத மனைவி பேர் ஆணவம் ரெண்டாவது மனைவி பேர் கண்மம் மூணாவது மனைவி பேர் மாயை பாருங்க அப்போ நீங்களும் சந்தோஷப்படலாம் நமக்கும் ஒரு ஒய்ஃப் தானேன்னு வருத்தப்படாதீங்க நமக்கெல்லாம் நாலு பாருங்கள் கரெக்டாக கவுட் சொல்கிறாங்க பாருங்க ஏடா அவங்க ஒருத்தங்களோடு சேர்த்து போடு வள்ளலாம் இருக்க தான் போடு நமக்கு அவங்க எவ்வளோ அழகான கவுட் ஏன்னா அதில் கூட அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பொசசிவ்னஸ் எடம் விட்டுறக்கூடாது வீட்டுக்கார் பரவாயில்ல ஏ நாலு நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கணும் எத்தனை மனைவிகள் நான்கு மனைவிகள் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆணவம் கண்மம் மாயை என்று மூணு மனைவிகள் பேர் சொல்கிறார் ஒவ்வொரு மனைவிக்கும் இது இது பேர் மனைவி வந்தால் பரவாயில்ல அது கூட நான் பெற்றுக்கிட்ட பிள்ளைங்கன்னு ஒன்று பாருன்னு வரலாறு ஒரு பட்டியல் போடுறார் எனக்கும் என் மொதல் மனைவி ஆணவத்துக்கும் ஒரு குழந்த பிறந்தது அது பேர் அஞ்ஞானம் இப்போலாம் நம்ம குழந்தைங்களே அப்படி தான் இருக்குதுங்க எல்லாமே நம்ம போகிற ஞானத்துக்கே வர மாட்டேங்குதுங்க அதுங்க ஃபுல்லாக ஃபோனை சொல்கிறது தான் கேட்குதுங்க சாப்பிட ஃபோனில் சொன்னால் தான் வருவே வருதுங்க நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டேங்குது வள்ளலார் சொல்கிறார் என் முதல் மனைவி ஆணவம் அந்த முதல் மனைவி ஆணவத்துக்கு பிறந்த குழந்தையின் பெயர் அஞ்ஞானம் எனக்கு ரெண்டாவது மனைவி கண்மத்துக்கு நாலு குழந்த பிறந்துச்சு அந்த நாலு குழந்தை பேர் என்ன தெரியுமா மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாலு மனைவி என்னோட ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது மனைவிக்கு மூணாவது மனைவி மாயைன்னு ஒருத்தி இருக்கிறாளே அவரே பெரிய மோசம் அவ கூட சேர்ந்து நான் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டேன் அந்த கொடுமை நான் எங்க போய் சொல்றது நான் பெற்றுக்கிட்ட குழந்தை மூணு பெற்றுக்கிட்டேன் அவ கூட அது என்ன சொல்கிறா சொல்றா பாருங்க சத்துவம் தாமசம் ராஜசம் இப்போ எத்தனை குழந்தைங்க ஆச்சு மொத மனைவிக்கு ஒன்று ரெண்டாவது மனைவிக்கு நாலு மூணாவது மனைவிக்கு அடங்கப்பா சென்சஸ் எடுக்கணுன்னா நம்மளால அமுச்சு விடலாம் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க ஒரு முறை தான் சொன்னேன் வள்ளலாரே மறந்துருப்பார் ரொம்ப அழகாக சொல்லிங்க எட்டு பிள்ளைகள் மூணு மனைவிகள் வள்ளலார் சொல்கிறார் மூணு மனைவி கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்லை நான் எட்டு பிள்ளையை பெற்றதும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் வச்சுன்னு ஒரே வீட்டில் வாழ்கிறேன் கண்டிப்பாக பிரச்சனை தான் அதுவும் அந்த வீடு சொந்த வீடு கூட இல்லைப்பா வாடகை வீட்டில் வாழ்கிறேங்கிற எதுங்க வாடகை வீடு இந்த உடம்பு ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் செலவு பண்ணாலும் இது உங்களுக்கே வச்சுக்க முடியாது எப்போ வச்சுக்கலாம் ஒருவேளை நித்திய தேகமாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம தான் ஆக்கிக்க போகிறது இல்லையே அப்போ இது என்னங்க இது வாடகை வீடு அதுவும் சும்மா இருந்தால் பரவாயில்ல நம்ம வீடெல்லாம் எப்போயாவது தான் பெயிண்ட்டு போவோம் எப்போயாவது தான் ஒழுவோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெயிண்ட் அடிப்போம் ஒழுகும் ஆனால் இந்த வீடு மழை வந்தால் ஜலதோஷம் பிடிச்சிக்குது வெயில் வந்தால் சூடாகி கட்டி வருது ஆகுனா ஜுரம் வருது இன்னும் இந்த வீடு சாதாரண வீடே பரவாயில்ல சார் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரெடி பண்ணால் போதும் அந்த வீடையாவது வீட்டு முதலாளி கிட்ட சொன்னால் பண்ணி கொடுத்துருவான் இதை முதலாளி பண்ண மாட்டேங்கிறாரு கொடுத்த அமிச்சதோட சரி நீர்றாரு நம்ம தான் போனோம் நம்ம யார்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ண போனால் வீட்டு விலையை விட அவர் வைக்கிற விலை அதிகமாக இருக்குது சரி பண்ணுறதுக்கு வளலார் சொல்கிறார் மூணு மனைவி எட்டு குழந்த வாடகை வீடு அந்த வாடகை வீட்டில் ஒரு பிரச்சனையான் வள்ளலாருக்கு என்னென்னு மற்றவெல்லாம் வாடகை வீட்டுக்கு ஒரு ஓனர் தான் ஏன் இருப்பான் என் வீட்டு என்னுடைய வாடகை வீட்டுக்கு மூணு ஓனர் இருக்கிறாங்கிறார் அப்போ கண்டிப்பாக கஷ்டம் தான் ஏன்னா ஒரு ஓனரே ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுவார் பீரோவை பார்த்து தூக்கிட்டு போனோம் இதெல்லாம் அலோ பண்ண மாட்டேன் கண்ட நேரத்தில் சமைக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்க செவத்தில் கிருக்கக்கூடாது ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் ஒரு ஒரு வீட்டு ஓனர் போடுவார்ல வள்ளலார் சொல்கிறார் எனக்கு மூணு ஓனர் அந்த மூணு ஓனர் யாருன்னு பாருங்கள் மோசமானவங்க மூணு பேருமே வாதம் பித்தம் சிலேத் இந்த மூணு பேர் தான் என்ன செய்கிறாங்க இந்த வீட்டையே கெடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு கெடுதின்னு வச்சுக்கோங்க வாதமும் பித்தமும் ஏறுறது இறங்குறதும் வள்ளலார் சொல்கிறார் பாருங்கள் ரொம்ப அழகாக பாருங்கள் இப்படி ஒரு ஓமையோடு இந்த வாழ்க்கையை வேறு யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை வாடகை வீடு இதுக்கு மூணு ஓனர் இந்த வீட்டுக்குள்ளே மூணு பொண்டாட்டிங்க ஆணவம் கண்மம் மாயை எட்டு பசங்க இது மட்டும் பிரச்சனை இல்லை இதோட எனக்கு சில உள் விவகாரங்கள் வெளி விவகாரங்கள் வேறு எனக்கு பிரச்சனை அப்படின்னாப்பா வெளி விவகாரம் எங்கே வெளியிலிருந்து வரானுங்க உட்காடுறாங்க வெயிலுக்கு வீட்டுக்கு வந்தால் உட்காந்து சும்மா போக தானே ஆமாப்பா இப்போ இந்த தேர்தலில் யார் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்குறாங்க நம்ம ஆள் வரைக்கும் அமைதியாக இருந்தவன் ஏதோ தான் தான் நிற்க போகிறாங்கிற ரேஞ்சுக்கு தனக்கு பிடிச்ச கட்சியை பற்றி பெருசாக சொல்லி ஆவாத கட்சியெல்லாம் பேசி அவர் போயிடுவார் வெயில் முடிஞ்சிச்சின்னு நம்ம பிபி ஏறி உட்காந்துரும் அவர் அவர் வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் இந்த வெளி விவகாரங்கள் அடுத்து உள் விவகாரம் பெரிய பிரச்சனை சார் வல்லல்லார் சொல்கிறார் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா உள் விவகாரம் பெரிய பிரச்சனை நான் சொல்லவா காலைல எழுந்த உடனே பல்லு தேய்க்கணும் மலம் கழிக்கணும் குளிக்கணும் சில பேர் கஷ்டமாக இருக்கணும் அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில நாள் குளிக்கணும் சாப்பிடணும் வேலைக்கு போகணும் நான் நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன் என்னை கேட்பாங்க வள்ளலார் நித்திய கர்ம வீதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு அஃப்கோர்ஸ் எதை ஃபாலோ பண்ணணும் இல்லையோ ரெண்டு விஷயத்தை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவேன் அப்படியா என்ன ஃபாலோ பண்ணுறீங்க காலையில் சாப்பிட்ட பிறகு இடதுபுறமாக படுத்து தூங்காமல் அப்படி கொஞ்சம் படுத்துருக்கணும்னு சொல்லுவார் அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்புறம் மதியானம் சாப்பிட்டு விட்ட பிறகு இடதுபுறமாக திரும்பி கையை தலைக்கு வைத்து தூங்காமல் படுக்கணும் அதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அதை நான் பண்ணுறதில்லை நம்மளால் அதை கூட முழுசாக ஃபாலோ பண்ணுறதில்ல சார் படுக்கிறார் ரெண்டு நிமிஷத்தில் குரட்ட விட ஆரம்பிச்சார் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் படுக்கணும் ஏன் சார் நம்ம இடதுபுறமாக படுத்தால் நம்ம இறைப்பை அழகாக ஒரு பவுல் மாதிரி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு போய் செட்டில் ஆகி அழகாக ஜீரணமாகும் நீங்கள் வலப்பக்கம் திரும்பினீங்கன்னா இறைப்பை தலைகீழாகி திரும்ப சாப்பாடு உங்களுடைய உணவு வழியாக வெளியே வந்ததுன்னா அசிடிக் பிரச்சனை வரும் அப்போ அசிடிக் பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு மிக சீக்கிரமாக ஜீரணம் அடைந்து அது சிறுகுடலுக்கு போகணும்னா நீங்கள் இடதுபுறமாக திரும்பி படுத்தால் நல்லது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொன்னதை அன்றைக்கே வள்ளலார் நித்திய கர்ம விதியில் சொன்னார் எதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அது ரெண்டு தான் ஈஸியாக இருக்குது நான் பண்ணுறது மற்றெல்லாம் நம்ம பண்ண முடியறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வள்ளலார் சொல்கிறார் உள் விவகார பிரச்சனை என்ன காலை எழுந்துக்கணும் குளிக்கணும் பல் தேய்க்கணும் மூஞ்ச கழுவணும் இதெல்லாம் இந்த இத்தனை பிரச்சனைக்கு நடுவில்ப்பா கடைசியாக ஒரு பிரச்சனை என்ன பகலெல்லாம் இந்த பிரச்சனைனா மூணு பொண்டாட்டி போவே நைட்டு பறத்தையோடு போக வேண்டியது இருக்குப்பா பறத்து ஆமாம் தூக்கம் ஏன் சார் ஏன்னு சொல்லுங்க ஏன் வள்ளலார் தூக்கத்தை பறத்தைன்னு சொன்னார் தெரியுமா பரத்தை ஒரு இடம் ஒருவன் என்று இல்லாமல் கிடைக்கிறவனிடமெல்லாம் போகிறவளுக்கு பறத்தை என்று பெயர் தூங்கிவிட்டால் கனவு இது ஒன்று என்று இல்லாமல் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் போகிறது என்பதால் தூக்கத்தை பரத்தையோடு ஒப்புமைப்படுத்தி வள்ளலார் சொல்கிறார் இப்போ வள்ளலார் சொல்கிறார் பாருங்க அந்த கடிதத்தை இப்படி முடிக்கிறார் என்னென்னு ஏன்பா மூணு பொண்டாட்டி எட்டு பசங்க வாடகை வீடு மூணு ஓனர் உள் விவகாரம் வெளி விவகாரம் இவ்வளோ பிரச்சனை இருந்ததால் என்னாலும் கல்யாணத்துக்கு வர முடியல இப்போ எனக்கு ஒரு நல்ல வழி கழிச்சு இதுக்கப்புறம் யார் கல்யாணத்துக்கு நான் போகலன்னு வச்சுக்கோங்க ஏன்பா வரலேன்னு கேட்டாங்கடா நம்ம தேவையில்லாத காரலாம் சொல்ல வேண்டாம் ஐயாவுடைய இந்த பாட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அமுச்சு வச்சுருச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க அது பிறகு ஐயா இப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தாரா ஏங்க ஐயா என்ன ஆணவம் கண்மம் மலத்தோட இருந்தார் ஐயா இந்த எட்டு பிள்ளைகள் அஞ்ஞானத்தோடவும் இந்த இந்த தாமச ராஜசத்தோடவுமா இருந்தார் ஆனால் ஏங்க ஐயா இதை சொன்னார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் எத்தனையோ அருளாளர்கள் இந்த மண்ணிலே வந்தாலும் சில அருளாளர்கள் நமக்காக ரொம்ப இறங்கி வந்திருக்காங்க வல்லலார் மாதிரி சில பேர் தாங்க இறங்கி வந்தாங்க இப்போ திருமூலெல்லாம் பார்த்தீங்கன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு வந்தார் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சுப்பா அந்த சந்தோஷத்தை உலகத்தில் இருக்கிறவனுக்கெலாம் கிடைக்கணும்ப்பான்னு வந்தார் நம்ம அப்படி கிடையாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்து என்னங்க கேட்போம் பத் பக்கத்தில் வந்துச்சா சார் கொரோனா வந்தப்போ நம்ம முதல்ல எதை பார்த்தோன்னு யோசிச்சு பாருங்கள் பக்கத்து வீட்டுக்கு தகரம் போட்டுட்டான் நம்ம தப்பிச்சோம் யோசிச்சுமா இல்லையே நமக்கு லைட்டாக கொரோனா சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே ஃபோனை போட்டுரும் ஆமாம் ஆமாம்ப்பா எங்கள் சித்தப்பா கூட லைட்டாக அப்படி தான் இருக்குதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தருக்கு இப்படி தான் நடக்கும்னு கை காமிக்க மாட்டோம் ஆனால் திருமூலர் தனக்கு கிடைத்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சார் அந்த மாதிரியான அருளாளர்கள் ரொம்ப குறைவுங்க தனக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கணும் அப்படி நினச்சதில் தான் வள்ளலாரும் நீங்கள் யோசிங்க வள்ளலார் ஏன் இதை இப்படி 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 ஒரு கடிதம் எழுதினார் தெரியுமா வள்ளலார் ஒன்றும் ஆணவம் கண்மத்தில் இல்லை வள்ளலார் ஒன்றும் அஞ்ஞானத்தோடு இல்லை வள்ளலார் ஒன்றும் இந்த வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டவர் இல்லை அவர் சுத்த தேகம் அடைஞ்சவர் ஆனால் ஏன் இப்படி உன்னை பாடினார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அருளாளர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்ல வருகிற போது நம் நிலையிலே இருந்து அதை பாடுவது என்பது ஒரு மரபு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா திருமலர் ஒரு பாட்டு எழுதினார் பரம்பொருளை பாடும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று அவன்தான் இரண்டு அவன் இன்னொருள் மூன்றினில் நின்றான் நான்கு உணர்ந்தான் இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப அழகான பாட்டு ஒன்று இரண்டு மூன்றுன்னு திருமலர் எழுதுவார் இது யாருன்னா இறைவனை சொல்றார் ஒன்று அவன்தான் அப்படின்னா என்னங்க இறைவன் ஒன்று இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அவன் ஒன்ற அவன்தான் ஒன்று அவன்தான் இரண்டு அவன் இன்னொருள் இறைவனுடைய அருள் எப்படி இருக்கு இரண்டு நிலைகளில் இருக்கு என்ன அது சிவமாகவும் சக்தியாகவும் இயக்கமாகவும் நிலையாற்றலாகவும் இருக்கிறது இரண்டு அவன் இன்னொருள் மூன்றினில் நின்றான் என்ன மூன்று மூன்று தொழில் பட நிற்கிறான் கவனே காக்கிறான் அவனே அழிக்கிறான் அவனே படைக்கிறான் மூன்று தொழில்களிலே அவன் செய்கிறான் வள்ளலார் ஐந்து தொழில் போவார் இன்னும் மறைத்தல் அருளல் ஐந்து தொழில் மூன்று அவன் இன்னருள் இப்போ நாலாவது வரைக்கும் வாங்க நான்கு உணர்ந்தான் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு என்னங்க அர்த்தம் உரையாசிரர் எழுதுகிறார்கள் நான்கு உணர்ந்தான்னா என்ன நான்கு வேதங்களையும் இறைவன் உணர்ந்தான்னு எழுதுகிறாங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இறைவன் போய் வேதங்களை உணரலாமா வேதங்களே இறைவன் யாருன்னு சொல்ல வந்தது இறைவன் போய் நாலு வேதங்களை உணரலாமா அவன் வேதமே இறைவன் தான் அப்புறம் அவன் என்ன போய் இந்த வேதத்தை உணர்றது அப்ப இந்த இந்த வாரி சரியா திருமூலர் எழுதுனது அப்படின்னு யோசிச்சா தேமொழியார் சுவாமிகள் ஒரு அழகான விவரம் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இறைவனை நான்குணர்ந்தான் என்று சொல்வது சரிதான் ஏ இறைவன் நான்குணர்ந்தான் என்றால் அவனுக்கு தெரியாததால் உணர்ந்தான்னு அர்த்தம் இல்லைப்பா இப்போ ஒரு அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முத முதல்ல வாழைப்பழம் சாப்பிட போதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மா என்ன பண்ணுவாலாம் அந்த குழந்தை கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு தான் கையில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு இங்கே பாரு முதல்ல இப்படி உரி அந்த குழந்தை அப்படி உரிக்கும் பாரு அப்புறம் இப்படி உரி அப்புறம் இந்த குழந்தை உரிக்கும் அப்புறம் இப்படி உரி ஒரு குழந்தை உரிக்கும் இப்போ இப்படி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் இப்போ அம்மா இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னு சொல்லுவீங்களா அம்மா இப்போ கற்றுக்கல குழந்தை எப்படி சாப்பிடணுங்கிறதுக்காக அம்மாவும் அதுபோல் சாப்பிட்டுது வள்ளல் பெருமான் குடும்ப கோரத்துக்குள்ளே இல்லை நம்மை போல குடும்பகோரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் தானும் குடும்பகோரத்தில் இருப்பதைப் போல பாடினார் அப்போ பாருங்கள் அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே வள்ளலாருக்கு எவ்வளவு கரிசனம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் அப்போது இந்த தலைப்பு எதற்காக கொடுத்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் ஒரு வீடு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு வீடும் ஒரு ஞானசபையாக மாறிவிட்டால் இந்த உலகத்தில் வேறு என்ன வேணும் ஒவ்வொரு வீடும் ஒரு ஞான சபையாக மாறிவிட்டால் அதுக்கப்புறம் வேறு என்னங்க வேணும் ஏன் இது தேவைன்னு நினைக்கிறீங்க அம்மா இதை எதிர்பார்த்தாங்கன்னா ஆழமான காரணம் ஒன்று உண்டு இல்லம் தோறும் வீடுகள் தோறும் விதிநெறி வீ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சன்மார்க நெறி வரணும்னு அவங்க நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் தெரியுமா ஒரு குடும்பமே ஒரு நெறிக்குள்ளே வருகிற போது அதனுடைய பலம் ரொம்ப பெருசு இப்போ வள்ளலார் சொல்கிறார் ஒரே நடையில் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அறுபத்தி மூணு தத்துவங்கள்னு சொல்கிறார் அவங்க ஒரு ஃபிலாசபிக்காக வந்தது அது ஒரு தத்துவம்னு சொல்கிறார் அதில் ஒரு தத்துவம் எதை சொல்லுதுன்னு நல்லா பாருங்கள் அப்பூதி அடிகள் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சிவ தொண்டர் அப்பூதி அடிகள் அவர் என்ன தத்துவம்னு வள அறுபத்தி மூணு தத்துவத்தில் அவர் ஒரு தத்துவம் அவர் என்ன தத்துவம் தெரியுமா குடும்பங்களும் இன்னும் சொல்லப்போனால் தலைப்பு தான் தத்துவமே என்ன வீடுகளில் சன்மார்க நெறி வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான தத்துவ விளக்கம் தான் அப்பூதி அடிகள் என்கிற ஒரு ஒரு நாயன்மாரனுடைய வரலாறு பாருங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க வெயில் காலம் இப்போ என்னங்க வைப்பாங்க தெரு தெருவா ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒரு பானை எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பானை மட்டும் தான் வச்சுருப்பாங்க இப்போ என்னங்க வைப்பாங்க தண்ணீர் பந்தல்னு வைப்பாங்க இப்போ இந்த வெயில் காலத்து பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரில் வைப்பாங்க ஒரு நாள் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறது பார்த்தா வைக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல தண்ணீர் பந்தல்னு வைப்பாங்க திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள் அவருடைய ஊருக்கு போகிறாருங்க சோழ தேசத்துக்கு இது உங்கள் ஊர் பக்கத்தில் தான் சோழ தேசத்துக்கு போகிறார் ஆனால் உண்மையிலே இந்த மண்ணுக்கு இன்னொரு பெருமை நான் யோசித்து பார்க்கறது உண்டு அது என்ன எப்போ பார்த்தாலும் செவ்வ பெருமன் சோழ தேசத்துக்கே வராது நம்ம இடத்துக்குலாம் வர்றதே இல்லை அப்படின்னு அது ஒரு ஒரு பெருமை நிறைஞ்ச ஊர் இது இந்த இடம் பாருங்கள் திருநாவுக்கரசர் வராரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன திடீர்னு திருமணம் ஒரு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு பேர் இருக்கு திடீர்னு ஒரு குளத்தை பார்க்குறாரு திருநாவுக்கரசர் குளம்னு பார்க்குறாரு ஒரு அன்னச்சத்திரத்தை பார்க்குறாரு திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம்னு பார்க்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்மளே வைக்காமல் நம்ம பேரில் இவ்வளோ வருதுதான் நம்ம ஆளுங்கெல்லாம் நம்ம வச்சால் நம்ம பேர் தானேங்க வைப்போம் அவரே அதை வைக்கலை ஆனால் அவர் பேரில் இவ்வளோ இருக்குது இவர் ஆச்சரியமாக கேட்குறாரு என்னங்க என் பேரில் எனக்கே தெரியாமல் பத்திரம் கூட என்கிட்ட சைன் வாங்காமல் இவ்வளோ என் பேரில் இருக்குது அப்படின்னு கேட்குறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க இந்த ஊரில் அப்பூதியடிகள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் திருநாவுக்கரசர் மேலே பயங்கர பற்று அதனால் அவர் எதை பண்ணாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு தாங்க பேர் வைப்பார் எதை பண்ணாலும் எதை பண்ணாலும் அப்படின்னா எங்கே அவர் பொண்டாட்டியை கூட சில நேரம் திருநாவுக்கரசுன்னு தான் கூப்பிடுவார் அவர் மூத்த பிள்ளையை மூத்த திருநாவுக்கரசுன்னு தான் கூப்பிடுவார் அவர் இளைய பிள்ளையை இளைய திருநாவுக்கரசன் தான் கூப்பிடுவார் அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமாங்க இதுதான் குரு பக்தி அப்பூதியடிகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்போ நம்ம வள்ளலார் மேலே எவ்வளோ குரு பக்தியோடு இருக்கணும்னு பாருங்கள் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மேலே இவ்வளோ குரு பக்தியாக இருந்தால் நம்மளாம் வள்ளலார் மேலே எவ்வளோ குரு பக்தியாக இருக்கணும்னு பாருங்கள் அப்போ வள்ளலார் சம்பந்தமாக எது வைத்தாலும் யார் பேர் வைக்கணும் நம்மளாம் வள்ளலார் பேர் தான் வைக்கணும் நம்மளால் வள்ளலார் சம்பந்தப்பட்ட எந்த இடத்திலும் வள்ளலார் சம்பந்தப்பட்ட படத்தவரை வேறொன்று இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதை நமக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்பூதி அடிகள் பாருங்கள் பையனுக்கு கூட மூத்த திருநாவுக்கரசுன்னு பேர் இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் ஷார்ட்டை நம்மளை மாதிரிலாம் கூப்பிட முடியாது திருவிடு கூப்பிட்டா எவன் வருவான் பொண்டாட்டையும் வரும் பிள்ளையோ வரும் எல்லாரும் தான் வருவான் பேர் பாருங்கள் இப்படி வைக்கிறார் அவ்வளோ பற்று குரு மேலே சார் அது கூட ஆச்சரியம் இல்லை அவர் குருவே வந்து வாசலில் நிற்கிறார் அப்புதி அடிகள் வீட்டு வாசல்ல அப்புதி அடிகளுக்கு இது யாருன்னே தெரில சார் யார் மேல பற்று வச்சாரோ அவர் எப்படி இருப்பாருனே தெரியல ஏன் ஏன்னா அப்படினா திருநாவுக்கரசர் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாரா ஃபோட்டோ அப்டேட் பண்ணாரா எப்படின்னு தெரியிறதுக்கு எதுவும் கிடையாது ஃபோட்டோகிராஃபி இருந்துச்சா பார்த்துருக்கவே மாட்டாங்கல்ல பேர் மட்டும் தானே தெரியும் பார்த்தா தான் சொன்னால் தான் தெரியும் நான் தான் திருநாவுக்கரசனாக தான் தெரியும் நல்ல வேலை இன்றைக்கி அப்படி இல்லை இருந்து தான் நான் தான் நான் தான் சொல்லி எல்லாத்தையும் தண்ணீர் பந்தலலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி இருந்தாங்க பிரச்சனை இல்லை தெரியல இவர் கேட்குறார் சொல்லுங்கய்யா என்ன வேணும் இல்லைப்பா எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசன் வச்சிருக்கிறியே ஏன்ப்பா உன் பேரில் வைக்கல என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க திருநாவுக்கரசர் யார் தெரியுமா அவர் எப்பேர் பட்ட ஆள் தெரியுமா அவர் பேரை வைக்காமல் போய் என் பேரை வச்சேன் எனக்கு என்ன ஆக போகுது அதனால தான் அவர் பேரை வச்சேன் ஆமாம் திருநாவுக்கரசர் பேரை ஏன் வச்சேன்னு கேட்குறீங்களே நீங்கள் உள்ளூரா யார்ட்ட யார்கிட்ட திருநாவுக்கரசர்கிட்டே கேட்குறார் உள்ளூரா வெளியூரா அவர் சொன்னார் இல்லைப்பா நீ ஒருத்தர் பேர் வச்சிருக்கியே அது அது நான் தான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடிகள் காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் மல்க வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாருங்க இப்போ பாருங்கள் இந்த வீடு தோறும் விதி நெறின்றது ஒருவேளை அப்பூதி அடிகள் மட்டும் அந்த சிவத்தொண்டோடு அந்த நெறியோடு இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்க திருநாவுக்கரசரை வீட்டுக்குள்ளேயே கூட்டு வந்திருக்க முடியாது ஏன் உள்ளே கூட்டு வரும்போதே அவங்க பொண்டாட்டி சமையல் வந்து கேட்கும் யாரே இந்த ஊர் ஊராக பேர் வச்சு அந்தாலும் கூட்டு வந்திருக்கியா சொல்லுமா சொல்லாத அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லுமா ஏன்னா என் பேர் வைக்கலை இல்லை எங்கள் அம்மா பேர் ஏதாவது வச்சுருக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்க பேராவது வச்சுருக்கலாம் யாருனே தெரியாத பேரை வச்சுன்னு இருக்கிற இல்லை அவரை வேற நீ இல்லை நீ அவன் நீதானப்பா அவரு நம்ம நம்ம அதுக்கு ஆயிருக்கணும் இன்னைக்கு ஆனால் நம்ம என்ன படைச்சி பாருங்க அப்பூதியடைகள் எப்படி விழுந்து வணங்கினாரோ அதைவிட இரண்டு மடங்கு பக்தியோடு அவருடைய மனைவி அவர் காலிலே விழுந்து வணங்கினார் வாங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும் உட்கார வைக்கிறாங்க சார் மனைவி பரவாயில்ல சார் குழந்தை ரெண்டும் ஏங்குது ஆள் ஆளுக்கு ஒன்று பண்ணுறாங்களே நமக்கு எதாவது வேலை கொடுக்க மாட்டாங்களான் நம்ம குழந்தெல்லாம் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா முதல்ல ஓடிப்பு ஆகிடுங்க மறைஞ்சிருங்க ஏன் நம்ம பண்ணுறது அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வா பெரியப்பாக்கை ஆடிக்காமி ஆன்வர்டேல நீ ஒரு பாட்டு பண்ணியாமே சித்தப்பாக்கு பாடிக்காமி அது முடிவு பண்ணுறோம் இனிமேல் எவனாவது வீட்டுக்கு வந்தான்னா வெளியிலயே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம் நம்ம குழந்தைங்க இன்றைக்கி எடுத்துக்கிறது இல்லை சார் சித்தப்பாக்க போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா நீயே போய் எடுத்துக்கோமா அப்படின்னு ஆனால் அங்கே பாருங்கள் அம்மா கூப்பிட்றா பூதியடிகளோட மனைவி கூப்பிட்றா மூத்த திருநாவுக்கரச கூப்பிட்டு ஐயா வந்திருக்காரு சாப்பாடு போட போகிறோம் போய் இலை பறிச்சுட்டு வாடணுன்னு அந்த குழந்த என்ன தெரியுமா சொல்லிச்சா இந்த பணியை யான் பிறவே இப்பிறவைய எடுத்தேன்னு அந்த குழந்தை சொல்லிவிட்டு ஓடுது எந்த குழந்தைங்க பத்து பதினஞ்சு வயசு குழந்த இந்த பணியை நான் செய்ய என்ன தவம் செய்தேன்னு போது நம்ம குழந்த அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ கத்திரிக்காய் அரை கிலோ கிட்ட போய் மறந்துட்டு ஆமாம் நம்மளை வேற கடைக்கு அமைச்சிட்டு நம்மளை வேற மறந்து அந்த குழந்த ஏங்குது நமக்கு அந்த வேலை கொடுப்பாங்களான்னு போச்சு சார் வாழை குருத்தை பார்த்து அழகான வாழை இலையாக பார்த்து அறிகிற போது ஒரு பாம்பு வந்து அந்த குழந்தைய தீண்டிடுச்சு அந்த குழந்தை என்னென்ன பண்ணுச்சு தெரியுமா இப்போ கத்துனோம்னா அவருக்கு சாப்பாடு போட முடியாமல் போயிடும் விருந்து தடைப்பட்டு போயிடும் பசியாற்ற முடியாமல் போயிடும் அதனால் நம்ம யாருக்கிட்டேயும் சொல்ல வேணான்னு தோட்டத்திலிருந்து விஷம் ஏற 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 ஓடி வந்து அவங்க அம்மா கையில் அந்த இலையை கொடுத்துட்டு விழுந்து செத்துருச்சு சார் இப்போ நம்மளால தான் என்ன பண்ணுவோம் இலையாவது சோறாவது குழந்தை செத்து போச்சேன்னு கத்தி கதறி இருப்போம் சார் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு பாருங்க பசியோடு வந்திருக்கிறார் திருநாவுக்கரசர் சார் அவர் பசிக்கு எதுவும் தடையாயிடக்கூடாதுன்னு பெத்த புள்ள செத்த போதும் கூட அதை ஒரு ஓலைப்பாயிலே அந்த பிணத்தை சுருட்டி ஒரு ஓலமாக வச்சுட்டு சாப்பாடு பரிமாறம் வந்து உட்கார சார் நான் யோசிக்கிறேன் அம்மா ஏன் இந்த தலைப்பு கொடுத்தாங்க வீடு தோறும் விதிநெறி விலங்கை என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் உண்மையிலேயே இது போல் சன்மார்க நெறி ஒரு ஒரு மனைவிக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு கணவனுக்கும் வந்துவிட்டால் இந்த தமிழ்நாட்டையும் இந்த உலகத்தையும் எப்படி கொண்டு போகலாம் நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோமேங்க இது அங்கே கட்டினா வள்ளலார் வளர்ந்துருவார் இந்த இது பில்டிங் இங்கே கட்டினா சன்மார்க்க நெறி வளர்ந்து ஏ இங்கே வீட்டில் சன்மார்க்க நெறியை வளர்க்கிறத தவிர வேறு எங்கே வளர்த்தாலும் சன்மார்க்க நெறியை வளர்க்க முடியாது இது சத்தியம் சார் இது சத்தியம் அந்த குழந்தை செத்து போச்சு மறைச்சிட்டு சாப்பாடு போடுறாங்க கேட்குறாரு திருநீர் வச்சு கூட வராரு எங்கங்க ஆள் குறையுது மூத்த பிள்ளை எங்க அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு செத்து போயிட்டாரலான்னு சொல்லலை அவன் இங்கு உதவான் இல்லைப்பா இப்போ அவன் நமக்கு உதவ மாட்டார் அவ்வளோதான் அவன் சொன்ன இன்னும் உதவ மாட்டா எங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை இந்த மாதிரி பாம்பு தீண்டி செத்து போயிட்டாரு சார் ஒரு குடும்பம் பாருங்க இப்போ அப்பூதி அடிகளுக்கு அவ்வளோ பெரிய உயர்வான சிவப்பதவி கிடைச்சிதுன்னா எதனால கிடச்சது தெரியுமா அப்பூதி அடிகள் என்கிற ஒருத்தர் சிவநெறியில் இருந்ததால் கிடைக்கல அப்பூதி அடிகளோடு சேர்ந்து அந்த குடும்பமே சிவநெறியில் இருந்ததால் தான் அவருக்கு அந்த நிலைமை கிடைத்தது இப்போ நீங்களாம் வீட்டுக்கு போய் இந்த கதையெல்லாம் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லி உங்கள் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் என்னென்னு தவிர்ப்பா நான் ஒரு ஆள்லாம் பண்ணேன்னா வேலைக்கு வராதான் உங்களுடைய இது எவ்வளவு முக்கியம்ங்கிறத இந்த கதை மூலியமாக நீங்கள் காட்டணுங்க அப்படி இருந்ததால் தான் இங்கே முடிஞ்சது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நயன்மார்கள் கதை எல்லாமே யாராவது ஒய்ஃப் ஒரு நிமிஷம் டேய் முடியாதரா அப்படின்னா சிவ சிவ சிவனடியார் ஆயிருக்க முடியுமா முடியாதுங்க ஆனால் பாருங்கள் இதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு ஒரு ஆண் சிவனடியார் சிவத்தொண்டு செய்கிற போது அவள் மனைவி அதுக்கு நிகராக செஞ்சாங்க ஆனால் ஒரு மனைவி போகும்போது நம்மளால் எஸ்கேப் ஆகிடுவார் நீங்கள் காரைக்கால் அம்மையார் பாருங்க அம்மா சிவநெடிக்குள்ளே போகுது அவர் விட்டு ஓடிட்டாருங்க நான் யோசிப்பேன் அது எப்படி இது இல்லை அப்போதி அடிகள் தொண்டு பண்ணிணா அவங்க ஒய்ஃப் தொண்டு பண்ணணும் ஆனால் காரைக்கெல்லாம் தொண்டு போனாங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் போய் வேற கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவார் கேட்டால் என்னங்க சொல்றாரு நீ தெய்வம் இனிமே உன்னோட நான் வாழ முடியாது ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய நெறியை கடைபிடிப்பதை விட ஒரு பலமான ஒன்று இந்த ஆன்மாவுக்கு வேற எதுவுமே இல்லை அது உங்களை பலப்படுத்தும் ஏன்னா சார் நீங்கள் சில சமயம் விழுந்தாலும் கூட என்னால் இந்த தொண்டை செய்ய முடியலமான்னு விழுந்தாலும் கூட உங்கள் மனைவி கைப்பிடித்து தூக்கி நிறுத்துவா பாருங்க இது ஒரு இது ஒரு ஆன்ம பிணைப்புங்க அது ஒரு குடும்பமாக இருந்து செய்கிற போது அது கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்கணும் சண்மார்க நெறியே குடும்பத்துக்குள்ளே வரணும் குடும்பம் கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்கேன் இல்லையா சார் ஒரு குடும்பமே மொத்தமாக கெட்டு போயிருக்கு ஒரு சன்மார்க்க நெறி ஒரு குடும்பத்துக்கு இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது ஏன்னா வள்ளலார் அவ்வளோ விஷயங்களே சொல்கிறார் அதில் முதல்ல என்ன சொல்கிறார் பாருங்கள் பஞ்சமா பாவங்களில் முதலே என்ன சொல்கிறார் கல்லை சொல்கிறார் இன்றைக்கி குடும்பம் மோசமாக போகிறதுக்கு எது சார் காரணம்னு நினைக்கிறீங்க குடிதான் சார் முதல் மோசமாக போகிறதே குடிதான் வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லுவார் பஞ்சமா பாவங்களை சொல்லுகிற போது ஒரு குடி எந்த அளவிற்கு மோசமானது அஞ்சு பாவங்கள் இருக்குது கல் காமம் கொலை களவு பொய் அப்படின்னா என்னங்க குடிக்கிறது அன்வான்ட் செக்ஷுவல் கான்டாக்ட் கொலை செய்கிறது திருடுறது பொய் சொல்கிறது இது மூணுமே பாவம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறதுலாம் டெய்லி நிறைய பண்ணுற பாவம் கலவெல்லாம் அதிகபட்சம் நம்ம இல்லை கொலையெல்லாம் நம்ம பண்ணுறதில்லை சன்மார்கத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் சில பேர் மது நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் ஆனால் ஒரு சந்தோஷங்க சண்மார்க நெறி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா மற்ற சமய எல்லாம் வீட்டிற்குள் வந்தால் வீட்டிற்குள்ளே பூஜையும் புனஸ்காரமும் தான் வளரும் ஆனால் சண்மார்க நெறி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் ஒழுக்கம் என்கிற ஒன்று குடும்பத்துக்குள்ளே வளரும் அதுக்காகவாது அது உள்ளே வரணும் பாருங்கள் இந்த அஞ்சு சொன்னவர் எதை முக்கியமாக சொல்கிறார் பாருங்கள் வள்ளலார் இந்த அஞ்சுமே பாவம் தான் நீங்கள் இதில் எதுங்க ரொம்ப பாவம்னு நீங்கள் நான் என்ன கேட்டால் கொலை செய்கிறது பெரிய பாவம் பேன் இல்லை காமத்தால் ரொம்ப அதிகமாகி கற்பழிக்கிறது பாவம் பேன் ஆனால் வள்ளலார் சொல்கிறார் இதில் பெரிய பாவம் எது என்றால் விசேஷமானது கொலை தான் ஆனால் வள்ளலார் ஒரு இக்கு வச்சு சொல்கிறார் என்னென்னு ஏன்பா ஒருத்த குடிச்சுட்டான்னு வச்சுக்க கொலை பண்ண தயங்க மாட்டான் ஒருத்த குடிச்சுட்டான்னு வச்சுக்க திருடுறதுக்கு தயங்க மாட்டான் ஒருத்த குடிச்சிட்டான்னு வச்சுக்க கற்பழிக்க தயங்க மாட்டான் அப்போ மற்ற நாலு பாவங்களையும் தைரியமாக செய்வதற்கான துணிச்சலை எது கொடுக்குது சின்ன பாவம் கல்லு தான் குடிக்கதானப்பா செய்கிறேன் தான் செய்கிற ஆனால் ஒருத்தனை கொலை செய்கிற அளவிற்கான வன்மத்தையும் கோபத்தையும் அந்த குடி உனக்குள்ளே ஏற்படுத்தும் ஒரு கற்பழிப்பு பாதி எதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள் அவன் சுயநினைவே இல்லாமல் மதுவில் நடக்கிற கற்பழிப்புகள் நிறைய தெளிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுறான் ஐயோ செஞ்சது சாதாரண சார் அது மற்ற எல்லா இணைந்து தெ இருக்கிறது என்றால் குடும்பங்கள் சன்மார்க நெறிக்குள் வந்தால்தான் மது கூடங்கள் மூடப்படும் என்பது சத்தியம் அதற்காகவே சன்மார்க்கம் குடும்ப நெறியாக மாற வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நான் இன்னும் கூட சொல்றேன் வல்லலாம் ரொம்ப ஆழமா யோசிச்சார் ஒரு வீடே சன்மார்க்கத்துக்கு வரணுங்கிறது ரொம்ப ஆழமாக யோசிச்சார் பாருங்க ஜீவகாருண்யங்கிற ஒரு உரைநாடு எழுதுகிறார் அது அவர் எங்கே எடுத்துகிட்டு போய் முடிக்கிறாருன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது ஜீவகாருண்யத்தை ஆரம்பிக்கிறார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் எப்படிங்க ஆரம்பிக்கிறார் மனித தேகத்தை பெற்ற நாம் எல்லாம் மனித பிறப்பை அடைந்த நாம் எல்லாம் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளும் போதே அடைய வேண்டும் இதில் ஒரு அழகான விஷயம்னு பாருங்க இந்த உரைநாடு படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு கேள்வி கேட்டிருப்பார் பதில் சொல்லியிருப்பார் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருப்பார் அப்புறம் பதில் சொல்லியிருப்பார் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் பழைய இதில் வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் வருது புதுசில் நிறைய மாற்றிட்டாங்க அது அவங்க பிரச்சனை நிறைய எடுத்துட்டாங்க இது பழைய புக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதில் ரொம்ப அழகாக எப்படி எடுத்துகிட்டு போவார் வள்ளலார் பாருங்கள் ஒரு கேள்வி கேட்பார் ஆன்ம லாபம் எது அதை எப்படி அறிய வேண்டும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் அடுத்து இயற்கை இன்பத்தை தடைபடாமல் வாழ்கிற பெரிய வாழ்வு எதனால் அடையக்கூடும் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க வள்ளலார் இதை எழுதுவதற்கு முன்னால் உரைநடை என்கிற ஒன்றே தமிழ்நாட்டில் வள ப பரவலாக இல்லை உரைநடை எழுதினாருங்கிறது ஆச்சரியம் இல்லை கேள்வி பதிலாக உரைநடையை எழுதி பாமர மக்களுக்கு புரியும்படி தமிழை கொண்டு போன முதல் இந்த நடை வள்ளல் பெருமான் தான் எழுதியது இது ஒரு பெரிய ஆச்சரியம் இதுக்கு அதுக்கப்புறம் தான் பின்னாடி வந்துச்சு இதெல்லாம் இப்போ இன்றைக்கி வருது பாருங்கள் குமுதம் குங்குமம்லாம் வாசகர் கேள்வி அதுக்கு ஒரு பதில் இதெல்லாம் பின்னாடி வந்துச்சு ஆனால் ஒரு உரைநடையில் கேள்வி கேட்டு பதில் கேள்வி கேட்டு பதில்னு ஒரு செயின் மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் முதலுக்கு என்ன பதிலோ அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பார் அதில் என்ன பதிலோ அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பார் ஏ நீங்கள் நீங்கள் அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி இதை படிக்கும்போது நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் வள்ளலார் ஜீவகாருண்யத்தை தனிநபர் அந்த ஜீவகாரண்யத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை விட ஒரு குடும்பமே ஜீவகருணத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை விரும்பினார் என்பதை இதை படிக்கிற போது தான் தெரிந்து கொள்ள முடிந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே ஆரம்பிக்கிறார் பாருங்க உலகத்தில் மனித பிறப்பை எடுத்த நாமெல்லாம் அடையத்தக்க அப்படின்னா என்னங்க நம்ம அதை அடைய வேண்டியதுதான் ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இல்லைங்கிறார் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ளபோதே அடைய வேண்டும் இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னால் நீங்கள்லாம் மூத்த பெரிய சன்மாரிகைகள் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்போ அடுத்தவர் என்ன சொல்கிறார் அந்த ஆன்ம லாபம் என்ன இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பதிலில் இருந்து கேள்வி எடுக்கிறார் இப்போ ஆன்ம லாபம்னா என்ன இப்போ வல்லலால் அது ஆன்ம லாபம்னா என்னன்னு ஒரு 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 பேராகிராஃப் கொடுக்குறார் பாருங்கள் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா பொருட்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று இதுல மூணு வார்த்தை வருது நல்லா கவனிச்சிங்கன்னா இயற்கை விளக்கம் இயற்கை உண்மை இயற்கை இன்பம் என்னன்னு வருதுங்க இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இந்த மூணும் பெற்றால் என்ன கிடைக்குங்கிறாரு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு அது என்னங்க மரணமிலா பெருவாழ்வு அது எவ்வளோ அழகாக பாருங்கள் ஒப்பற்ற அப்படின்னா என்ன இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி கிடையாது இதுக்கு ஈக்குவலைஸ்டாக வேறு ஒன்றுன்னு யாராவது சொன்னாங்கனாலும் கிடையாது இப்போ நீ சன்மாரத்திலேருந்து உனக்கு கிடையுதுல்ல இதை விட சூப்பரான ஒன்று இங்கே கிடையுது ஒப்பற்ற வேறு எதுலேயும் கிடையாது ஒப்பற்ற பெரிய வாழ்வு மரணமிலா பெருவாழ்வு இந்த இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் அதுதான்ப்பா ஆன்மலாபம்ங்கிற இப்போ அடுத்து நம்மால் கேள்வி கேட்பார் இதெல்லாம் வள்ளலாரே யோசிக்கிறார் இந்த கேள்வி நம்ம கேட்போம் அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அது என்ன அந்த ஆன்ம லாபத்தை இறைவனுடைய இயற்கை விளக்கம் கிடைச்சாதான் கிடைக்குமா வள்ளலார் சொல்கிறார் ஆமாம் ஏன்னாப்பா ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிற பாருங்கள் அருள் என்பது கடவுளினுடைய தயவு அன்பு என்பது ஜீவர்களினுடைய தயவு ஜீவர்களுடைய தயவை வச்சு தான்ப்பா கடவுளினுடைய தயவை பெற முடியும் அப்போ இது இருந்தால் தான்ப்பா அதை பெற முடியுங்கிறார் அடுத்து ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு கவனிங்க ஏன் ஜீவகாருண்யம் வேணும்னா இந்த ஜீவகாருண்யம் வரும்போது தான் தனித்தனியாக இருக்கிற ரெண்டு விஷயம் ஒன்றா சேருங்கிற தனித்தனியாக எது இருக்குன்னு பாருங்கள் அறிவும் அன்பும் தனித்தனியாக இருக்குதா நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான இடம் இது அறிவும் அன்பும் தனித்தனியாக இருக்குது ஆமாம் இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் ரோட்டில் ஒருத்தருக்கு நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக வேலைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம மனசு என்னங்க சொல்லும் கொஞ்சம் அந்த அந்த அம்மாவை எழுப்பி தண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டு போப்பான்னு சொல்லும் உங்கள் மூளை என்ன சொல்லும் ஆஃபீஸுக்கு என்ன அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் அந்த மேனேஜர் நாய் மாதிரி கத்துவான் இந்த நாயை வேறு ஏதாவது எழுப்பிப்பாங்க நீ நேராக வேலைக்கு போகணுன்னு சொல்லும் சொல்லுமா மூளை சொல்லும் சார் ரோட்டில் ஒரு தடிப்பட்ருப்பான் மனசு சொல்லும் போய் தூக்குன்னு மூளை சொல்லும் இல்லை இல்லை கேஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் யார் முதல்ல தூக்குனதுன்னு வரும் உனக்கு பிரச்சனையாகும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்க சொல்லுமா அன்பும் அறிவும் தனித்தனியாக இருக்கும் சார் எப்போ இந்த ரெண்டும் ஒன்றா சேரும் தெரியுமா ஜீவகாருண்யம் வந்துட்டால் அறிவும் அன்பும் தனித்தனியாக இல்லாமல் இரண்டும் ஒன்றாக சேரும் அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை ஏன்னா அறிவு அன்புக்கு வந்தால்தான் அறிவு அர்த்தப்படும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அன்பு இல்லாத அறிவு என்ன செய்யும் அன்பு இல்லாத அறிவு என்ன செய்யும் பாருங்கள் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டான் சார் அது அறிவு தானே சார் ஒரு சின்ன குண்டா அப்படி இருந்து போட்டால் ஒரு நகரமே புல்லு கூட முளைக்க முடியாத அளவுக்கு அழிக்க முடியுங்கிறது அறிவு தானே சார் ஆனால் அந்த அறிவில் அன்பு இருந்துச்சா அன்பு இல்லாத அறிவு என்ன சார் பண்ணோம் அழிக்கும் ஆபத்து ஆனால் அதே சமயம் அறிவு இல்லாத அன்பு அறிவே இல்லாமல் அன்பு காட்டினா என்ன சார் அவன் முட்டாள்தனமாவும் புள்ள ஒரு பொண்ணை கெடுத்துட்டு வந்துட்டான் யோ யாம் புல்லு வந்துட்டு போட்டோமேப்பா நான் பார்த்துக்குறேன் போலீஸ்காரன் வந்தால் கூட வீட்டில் இல்லைப்பா என் பிள்ளை எங்கே போனேன்னு எனக்கு தெரியாதுப்பா ஏ நான் என்னப்பா தப்பு பண்ணேன் பெற்ற மனசுப்பா அன்புப்பா அறிவு இல்லாத அன்பு ஆபத்து அன்பு இல்லாத அறிவும் ஆபத்து வள்ளலார் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க அறிவும் அன்பும் ஒன்றால் சேர்ந்தால்தான் அறிவுக்கும் பயன் அன்புக்கும் பயன் அப்போ இது எப்போ ஒன்றா சேரும் ஜீவகாருண்யம் வந்தாதான் ஒன்னா சேரும்னு வல்லலார் சொல்கிறார் இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஐயா அவர் எடுத்து அழகாக தொட்டார் எல்லாரும் சன்மார்க்கத்துக்குள்ளே வரோம் உள்ளே வந்து ஒரு ஐடி கார்டு வாங்கிக்கிறோம் சன்மார்க்கின்னு தரலன்னா நம்மளே போட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன தனியாக ஐடி கார்டு ஏதாவது இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சன்மார்க்கின்னா நமக்கு ஒரு பெருமை சன்மார்க்கி ஒரு ஐடி கார்டு வாங்கி போட்டுக்கிறோம் சார் நீங்கள் எல்லாருமே சண்மார்கிகள்னா என்ன சாகாதவனே சன்மார்க்கின்னு நல்லா சொல்கிறார் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாக மாட்டீங்க தானே அப்படின்னா பாருங்கள் ஐயா ரொம்ப துணிச்சலை கை தூக்கிறார் நம்மலாம் பயமா இருக்குது கை தூக்குறதுக்கு ஏன் செத்து போயிட்டால் நம்மளே கேட்க போகிறாங்க கூட தூக்கி இல்லை நம்ம வந்துச்சுடா வந்துச்சுன்னா செத்து போயிட்டேன் டே நீ தான் தூக்கிடு எப்படி நீ செத்து போட கேட்க இல்லை நல்லா கவனிங்க ஐயா அந்த சொன்ன இடம் ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் சண்மார்க்கத்துக்குள்ளே வர்றதே எதுக்குன்னா எங்கள் வள்ளலார் சொல்லியிருக்கிறார் சண்மார்க்கத்துக்குள்ளே வந்தவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் அப்போ நான் சண்மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் நான் செத்துட்டா அப்போ பின்னாடி வர ஜென்ரேஷன் கேட்கும்ல சண்மார்க்கத்துக்குள்ளே போனால் மரணமெல்லா பெருவாழ் கிடைக்கணிங்களே ஆனால் யாருமே அடையலையே அப்போ நான் ஏன் சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும்னு கேட்கும்ல வல்லலார் அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காருங்க வல்லலார் சொல்கிறார் பாருங்கள் என்னென்னு ஜீவகாருண்ய ஒழுக்கம் உங்களுக்கு வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் உங்களுடைய அறிவும் அன்பும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நீங்கள் இப்போ என்ன நிலைக்கு போவீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் கிடைக்கும் நம்மலாம் என்ன ப்ரொமோஷன் அடைஞ்சிடுமான்னு பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நம்ம இப்போ என்னவாக வந்திருக்கோம் மனுஷனாக வந்திருக்கோம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங்ஸ் மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும் முதல்ல அடைய வேண்டிய ப்ரொமோஷன் என்ன தெரியுமா வல்லலா ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் அந்த ப்ரொமோஷனுக்கு ஜீவ முத்தர் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறார் என்னென்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் இந்த விளக்கத்தையும் இந்த இன்பத்தையும் பலகால் அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர்கள் இப்போ கவனிங்க சண்மாரகத்துக்குள்ளே ஏன் வந்தோம்னா மரணமேலா பெருவாழ்வு கிடைக்கலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் அன்பையும் அறிவையும் ஒன்றா சேர்த்து ஜீவமுத்தராவது ஆவுங்க இப்போ நீங்கள் அடுத்து என்னை கேட்கணும் மரணமேலா பெருவாழ்வுனால் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடைக்குது ஜீவமுத்தரா ஆனால் எனக்கு என்னப்பா கிடைக்கும் இப்போ நான் ஜீவமுத்தராக ஆயிட்டேன் எனக்கு என்னப்பா கிடைக்கும் வள்ளலார் சொல்கிறார் யார் ஒருவர் ஜீவமுத்தர் ஆகவில்லையோ அவங்க என்ன தெரியுமா ஆவாங்க கடின சித்தர் ஆவாங்கங்கிறார் இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி ரெண்டு தான் ஆப்ஷன் உங்களை மனுஷனா பிறக்க வச்சாச்சு இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் ஜீவமுத்தர் ஆக போறீங்களா கடின சித்தர் ஆக போகிறீங்களா ஜீவமுத்தர்னா என்னை சண்மார்க்கத்துக்குள்ளே வரணும் ஒழுக்கை நிறைய ஃபாலோ பண்ணணும் ஜீவகாரணியத்தோடு இருக்கணும் அன்பும் அறிவும் ஒன்றாகணும் ஆனால் நீ ஜீவமுத்தர் வரலண்ணா வரலண்ணா கடின சித்தர் இப்போ அடுத்து கேட்கணும் இப்படியானால் இன்னாவும் அப்படியானால் ஆகும் நமக்கு எப்பவுமே பையன் இல்லாமல் ஒன்று செய்ய மாட்டோம்ல இப்போ நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வச்சு தான் நமக்கு ஓட்டே போட போகிறோம் பயன் இல்லாமல் நம்ம ஒன்று செய்ய மாட்டோம்ல சார் சார் நம்ம பரவாயில்ல அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசம் சார் ஏன் ஸ்கூல் டீச்சர் இதில் நான் ப்ளஸ் டூ படிக்கிற அவர் பையன் பதினேழு வயசு அடுத்து பதினெட்டு வயசு முதல் ஓட்டு போட போகிறான் சார் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் டே நீ யாருக்கடா ஓட்டு போட போகிறேன் அவன் ஒருத்தர சொன்னான் அவர் இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் இன்னும் நிற்கவே இல்லை அவன் ஒருத்தரை சொல்கிறான் இன்னொருத்தனை கேட்டேன் நீ யார்கிட்ட ஓட்டு போட போறேன்னா எங்கள் அப்பா யார் சொல்கிறாரோ அவர் தான் சார் போட போறேன்னா நான் சொன்னேன் உங்கள் அப்பா சொல்லி எதையும் கேட்கல இதையாவது கேட்டால் சந்தோஷப்பான்னு சொன்னேன் இன்னொருத்தனை கேட்டேன் சார் ரொம்ப அழகாக சொன்னான் சார் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போடுவேன் சார் இன்னும் அவனுக்கு பதினெட்டே ஆகலை ஆனால் அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் பாருங்க யாருக்கு அதிகமாக போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் பயன் எதிர்பார்க்குறோம் ஒரு புடவை கடை போகுதுன்னா ரெண்டு கடைக்குள்ளே போனால் எதிரில் அங்கே போவோம் எந்த புடவைகளில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயோ அந்த கடவுளில் தான் உள்ளே போவோம் ஏன்னா நமக்கு எதில் என்ன கிடைக்கணும் பலன் கிடைக்கணும் கல்யாணமே அப்படி தானே சார் பண்ணிக்கிறோம் யாராவது வரதட்சணையாக கொடுக்காமல் ஒரு பீரோ கட்டில் கூட எடுத்துகிட்டு வர கல்யாணம் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஏன் பொண்ணு மட்டும் பத்தாது கூட வருஷம் வந்தால் தான் எல்லாமே பலன் எல்லாமே ஆனால் தான் வரலாறு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஆன்மா லாபம்னு ஏன் சொன்னார்னா லாபம்னா தான் இவனுக்கு வருவானுங்க லாபம் இல்லைன்னு சொன்னால் இவனுக்கு வரமாட்டானு கூலி மட்டும் கொடுக்குறேன்னா ஆ கூலி மட்டும் கொடுத்தா எனக்கு தேவையில்லை லாபம்னா ஆ அப்போ வரேன் எனக்கு லாபம்னா தான் நான் வருவேன் ஆனால் தான் ஐயா ஆன்மா கூலின்னு கொடுத்துருக்கலாம் சரியாக தான் இருந்திருக்கோம் ஏன் கொடுக்கல கூலின்னா சத்தியமாக இவன் வரமாட்டான் லாபம்னா தான் இவன் வருவான் அதனால் ஆன்ம லாபம்னு போட்டார் கவனிங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மனுஷனாக பிறந்துட்டீங்க சன்மார்க்கம் உங்கள் 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 டேபிளில் வச்சுருக்கோம் சண்மார்க்கத்தை கையில் எடுத்துட்டா நீ ஜீவமுத்தர் சன்மார்க்கத்தை கையில் எடுக்கலனா நீ கடின சித்தர் இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் வள்ளலார் பின்னாடி ஜீவகாரணத்தில் சொல்கிறார் என்னென்னு யார் ஒருவர் ஜீவகாரணத்தை பின்பற்றாமல் கடின சித்தர் ஆகிறார்களோ அவர்கள் செத்த பிறகு அடுத்த பிறவி எடுக்கிற போது சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கும் கையேந்தி நிற்கிற வாழ்க்கையை வாழ்வார்கள் யாருங்க காரூண்யமே வடிவான வள்ளலார் சபிக்கிறா மாதிரி சொல்கிறார் யார் ஒருவர் ஜீவகாரன் ஜெயிலையோ கடின சித்தர் ஆயிட்டானோ அவள் அடுத்த பிறவி எடுத்தான்னா கையேந்தி நிற்கிற நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல ஏம்பா இவங்கெல்லாம் பாவம் கையேந்தி நிற்கிறாங்க ஏன்பா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்குன்னா அவங்க போன ஜென்மத்தில் கடின சித்தராக வாழ்ந்தார்கள் இப்போ வள்ளலார் சொல்கிறார் நீங்கள் ஒருவேளை ஜீவமுத்தராகிவிட்டால் மரணமில்லா பெருவாழ்வே கிடைக்கலனாலும் இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் ப்ளஸ் கம்பல்சரி அடுத்த பிறவி மனித பிறவிதான் இது ஒன் ரெண்டாவது அப்படி மனித பிறவி எடுத்துவிட்டு நீங்கள் ஒருபோதும் சாப்பாட்டுக்காகவும் தண்ணீருக்காகவும் கையேந்துகிற வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள் சார் அதோடு வேறு என்ன சார் வேணும் அப்புறம் அடுத்து இன்னும் சொல்கிறார் என்னென்னு சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கும் கையேந்துபவர்களின் கையிலே கொடுக்கக்கூடிய கைகளாக உங்கள் கைகள் இருக்குங்கிற இதை விட வேறு என்ன சார்வேன் இப்போ பாருங்க இப்போ இவ்வளோ செய்கிறாங்கல்ல காரைக்காலில் ஐயா இருக்காரு அம்மா சென்னையில் இருக்காங்க இதோ இப்போ இங்கே எங்கள் ஐயா செஞ்சிட்ருக்காருனா என்ன காரணம் எல்லாம் ஆல்ரெடி ஜீவமுத்தர்னு ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எல்லாம் ஆல்ரெடி ஜீவமுத்தர்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க அப்போ அவங்களாம் எவ்வளோ சந்தோஷம் பண்ண பாருங்க நம்மளால் செய்ய முடிஞ்சுதா மேட மேடையாக பேசுகிறேன் வேர்வை சிந்த பேசுகிறேன் ஆனால் நான் கையிலேருந்து எடுத்து செய்யலை சார் ஆனால் ஐயாலாம் செய்கிறார் இப்போ எனக்கு பொறாமையாக இருக்குது அவர் ஜீவமுத்தர் ஆயிட்டார் அதனால இந்த பிறவியில் அது செய்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் ஒருவர் இந்த பிற இந்த பிறவியிலே நீங்கள் கையிலே அன்னதானம் எடுத்து செய்கிற நிலையில் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் ஜீவமுத்தராக போன பிறவியிலேயே மேலே வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் தான் சொல்கிறார் அப்போ இந்த பிறவில் நான் இல்லைப்பானா இந்த பிறவில் முயற்சி பண்ணுங்க மரணம் கிடைக்குது மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்குதுல ரெண்டாவதுங்க முதல்ல ஜீவமுத்தராக போகிறீங்களா கரணசித்தராக போகிறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ரொம்ப அடுத்து எடுத்துகிட்டு போறாரு இது எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு இந்த ஜீவகாரணத்தை பின்பற்றாமல் போனால் மோட்ச வீட்டினுடைய திறவுகோள் கிடைக்காது உங்களுக்கு தெரிஞ்ச வரிகள் தான் அதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் என்னென்னு புண்ணிய பூக்கள் செய் புண்ணிய பூமிகளை வளம் செய்தல் புண்ணிய தீர்த்தங்களில் ஆடுதல் புண்ணிய தலங்களில் வசித்தல் ஜபம் செய்தல் விரதம் செய்தல் யாகம் செய்தல் பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகள் செய்தாலும் நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்கள் எல்லா பாவமும் பண்ணுவான் பண்ணிட்டு இந்த செஞ்சா காலாஸ்திரி போகலாம் இந்த செஞ்சா ராமேஸ்வரம் போகலாம் இந்த செஞ்சா காசிக்கு போகலான் நீ போயிட்டு வேஸ்ட்டு காசிக்கு போய் கங்கையில் குளிச்சு எழுந்தனா உன் பாவம் போவாது ஆல்ரெடி கங்கையில் இருக்கிற பாவத்தை மாதிரி நீ எடுத்துகிட்டு வரலாமே ஏன்னா நம்மளால் அங்கேயும் போய் எதையும் விட்டு வர மாட்டான் என்ன வரணும் தான் பார்ப்பான் சார் அப்புறம் இருந்தால் நம்ம கும்பகோணமே எடுத்துக்கோங்க மகாமக குளம் குளிக்கிறேங்கிற பேர் வேலை குளிச்சுட்டு இதை போட்டு வந்தால் நல்லதுன்னு நம்ம உள்ளாடியே முதல்கண்டு படிக்கல படித்துறையிலேயே போட்டுவிட்டு போகிறான் ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் அவன் என்ன விடுவோன்னு நினச்சி வந்தானோ அதை விட பத்து எடுத்துகிட்டு தான் அவன் போவானே தவிர அவன் விட்டுட்டு போக மாட்டான் சார் ஏன் இதெல்லாம் ஒன்று வள்ளலார் சொல்கிறார் புண்ணிய துறைகளில் ஆடுதல் புண்ணிய தலங்களில் வளம் செய்தல் நீங்கள் பூஜை செய்தல் ஜபம் செய்தல் வளம் செய்தல் எல்லாம் செய்கிற ஒன்று மட்டும் செய்யலை ஜீவகாரியை மட்டும் செய்யலை என்ன ஆகும் வள்ளலார் சொல்கிறார் நீ மேலோகம் போயிடுவே பெரிய பூட்டு ஒன்று பூட்டியிருக்கும் அது ரெண்டு முறை இழுத்து பார்த்துட்டு திரும்ப கீழே தான் வரணும் அதை ரெண்டு முறை இழுத்து பார்த்துட்டு ஆ பூட்டி இருக்குன்னு திரும்ப நீ தான் வரணும் நீ அந்த பூட்டை திறக்கணும்னா சார் நீ கதவு வரைக்கும் போகலாம் ஆனால் மோட்ச வீட்டின் கதவுக்கு போவதல்ல அந்த பூட்டை திறப்பதற்கான சாவி உங்ககிட்ட வந்துதா இல்லையா அப்போ நீ ஜீவகாரணியம் செய்யணும் இப்போ அடுத்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஏன் இதெல்லாம் இருக்கேன் குடும்பங்கள் தோறும்ங்கிறது எதுக்கு தம்பி இதெல்லாம் சொல்லிட்டுருக்காருனா வசதலாறு ஒரு இடத்துல ரொம்ப விளையாட்டாக சொல்கிறாருங்க என்னன்னு இந்த ஜீவகாரணியம் செய்கிறதுக்கு தடை யாருன்னு வள்ளலார் கண்டுபிடிச்சிட்டார் நம்மால் அவனா ஒருத்தன் ஜீவகாரணியம் செய்யணும்னு முயற்சி பண்ணிவிடுவான் ஆனால் அவனை பண்ண விடாமல் தடுக்கிறது யாருன்னு வள்ளலாருக்கு தெரியும் யார் தெரியுமா பண்ணுவோம் சொல்லுங்களேன் யாராக இருப்பாங்க வள்ளலார் சொல்கிறார் பாருங்க ஜீவகாருண்யத்தினுடைய முதற் பகுதியில் பசித்தவர்கள் பசியை நீக்குகின்ற விஷயத்தில் பசியை தவிர்க்கணும்ப்பா அப்போ சோடர் கணப்பான் சோறு போனப்பா நீ போவ பசி பசித்தவர்கள் பசியை நீக்குகின்ற விஷயத்தில் நல்லா கவனிங்க புருஷனை பொஞ்சாதி தடுத்தாலும் வல்லதார் எடுது புருஷனை பொஞ்சாதி தடுத்தாலும் பெஞ்சாதியை புருஷன் தடுத்தாலும் பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும் தந்தையை பிள்ளை தடுத்தாலும் சீடனை ஆச்சாரியன் தடுத்தாலும் அடியாரை ஆண்டவனே தடுத்தாலும் நீங்கள் ஜீவகாரண்யம் பண்ணக்கூடாதுன்னு கடவுளே நினச்சா கூட ஜீவகாரண்யம் பண்ணணும் வள்ளலார் சொல்கிறார் ஏ கடவுளே தடுப்பான் ஆரம்பிச்சம்ப்பா அன்னதானம் பண்ணணும் இந்த பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனை வந்துருச்சு கடவுள் கூட கை கொடுக்கல ஏ வல்லலார் சொல்றார் கடவுளே கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட ஜீவகாருண்யம் செய் இதுல ரொம்ப முக்கியமானது இந்த முத நான்கு வரி சொல்றதாங்க என்னன்னு பெஞ்சாதியை புருஷன் தடுத்தாலும் புருஷனை பெஞ்சாதி தடுத்தாலும் பிள்ளையை தந்தை தடுத்தாலும் தந்தையை பிள்ளை தடுத்தாலும் ஏன் வள்ளலார் முதல்ல சொன்னார்னா ஜீவகாருண்யம் செய்ய உண்மையான தடையே குடும்பத்தில் இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்ப எப்ப குடும்பத்துக்குள்ளே சன்மார்க நெறி வருகிறதோ அப்போது தான் தடையில்லாத ஜீவகாருண்யத்தை எல்லா உயிர்களும் செய்ய முடியும் என்பதால் வள்ளலார் இதை சொன்னார் அப்ப நம்ம என்ன செய்யணுங்க நம்ம பணி இப்போ நானே இந்த தலைப்பை வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே தோணுது இதுக்கப்புறம் மேடை போட்டு பேசுகிறத விட ஏன் வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல நான் மாற்றணும் ஏன் என் பேச்ச என் வீட்டில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறத விட யார் சொல்லி சார் போகிறாங்க இப்போ இப்போ நம்ம சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க ஐயா என் மனைவி மாறவே மாட்டேங்கிறா உங்கள் மீட்டிங் கூப்பிட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் சொன்னாங்க என் பண்டாட்டியே நான் சொன்னால் கேட்க மாட்டா உங்கள் பண்ணாட்டி நான் சொன்னால் கேட்கவா போகுது ஏன் சார் நம்ம ஆள் சொல்லுவாள் உங்கள் பேச்சு தான் சார் அப்புறம் ஐயா கூட சொன்னார் ஐயா நேற்று நாங்கள் பஸ்ஸில் வந்தோம் பத்து மணிக்கு உங்கள் ஸ்பீச்சை தான் சவுண்டாக வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அப்போ என்னை திட்டிகிட்டே வந்திருப்பாங்க வந்தவன் மொத்த பேர் திட்டிகிட்டு வந்திருப்பாள் நம்ம சொல்ல சார் உங்கள் பிள்ளை நீங்கள் படிக்க வைத்து வளர்க்கிற பிள்ளை நீங்கள் சொல்வதை விட இன்னொரு சொல்லி திருந்த போவதில்லை உங்கள் மனைவி நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கிற ஒன்றுக்காக இணங்குவதைப் போல் வேறொருவர் ஒரு சொல்லி இணங்கப் போவதில்லை அப்போ முதல்ல சன்மார்க்க நெறி எங்கே வளர வேண்டும் என்றால் ஊர் ஊராக வளர்வதை விட உலகம் உலகமாக வளர்வதை விட உங்கள் வீட்டில் சன்மார்க்க ஜோதி சுடர் விட்ட பிறகு அடுத்தவர் வீட்டிலே ஏற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதற்கு புறப்படுங்கள் அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க என் சம்பளத்தில் எடுத்துட்டு போய் நான் சம்பளத்தை அன்னதானம் பண்ணால் அது என்ன பயனுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன் அவங்களுக்கு புரிய வைக்கலாமல் புரியாமல் நீங்கள் உலகத்துக்கு சொல்ல வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் அதனால தான் நம்ம இந்தியாவை பற்றி காந்தி சொன்னார் என்னன்னு உலகம் தூய்மையாக வேண்டும் என்றால் முதலில் கிராமங்கள் தூய்மையாக வேண்டும் கிராமங்கள் தூய்மையாக வேண்டுமென்றால் முதலில் தெருக்கள் தூய்மையாக வேண்டும் தெருக்கள் தூய்மையாக வேண்டுமென்றால் முதலில் வீடுகள் தூய்மையாக வேண்டும்னு சொன்னார் உலகம் சன்மார்க்க நெறியில் ஓங்க வேண்டுமென்றால் முதலில் உங்கள் வீட்டில் சன்மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதுக்கு என்ன சார் செய்யலாம் சார் வீட்டினுடைய அஜெண்டாவை மாற்றுங்க காலையில் உடனே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம அம்மா பாத்திரம் தச்சுக்கினே பழைய கதையை பேசுவோம் பத்து வருஷம் வாழ்ந்துட்ருக்கோம் ஆனால் அன்றைக்கும் முதல் முதல்ல கல்யாணம் பண்ணி வந்தால் மாதிரி பாத்திரம் திட்டே திட்டுவான் நம்மளாலும் அதே மாதிரி காலையில் ஆனால் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடுவார் சுற்றி டிவியெல்லாம் குடிச்சு திரும்ப வருவார் வீட்டு வழக்கத்தை மாற்றுங்க சார் குழந்தைங்களை மாற்றுங்க நல்லா ஞாபகத்துக்கோங்க ஒரு விஷயத்தை நீங்கள் நாற்பது நாள் தொடர்ந்து செய்தால் நாற்பத்தி ஓராவது நாள் நீங்களே வேண்டாம் என்றாலும் கூட அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது அப்போ என்ன செய்யணும் வீடுகள் தோறும் இல்லங்கள் தோறும் சன்மார்க்க நெறி வரணும்னா என்ன செய்யணும் முதல் விஷயம் உங்கள் வீடுகளில் முதல்ல காலையில் எழுந்த உடனே வள்ளலார் சொன்னதை போல தீபத்தின் முன்னால் உட்கார்ந்து தியானம் செய்து பிரார்த்தனையோடு உங்கள் நாளை குடும்பத்தோடு தொடருங்கள் சார் சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக ரெட்டே எனக்கு தெரில நீங்கள் இந்த கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தினமும் ஜபம் செய்யாமல் ஒரு நாளை கழிப்பதே இல்லை நம் ஆள் தான் சார் அதுக்கு ஒரு நாளை வச்சுருக்கான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா தான் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடணும்னு இருக்கேன் அந்த அம்மா நீ விளக்கு போடுவோன்னு வெள்ளிக்கிழமை காற்றுன்னு இருக்க போகிற மாதிரி வெள்ளிக்கிழமை தான் போய் நான் விளக்கு போடணும்னு இருக்கேன் முருகனுக்கு போய் மொட்டை அடிக்கணும்னு இருக்கேன் நம்ம ஆள் அதுக்கு ஒரு நாள் வைப்பான் சார் வள்ளலார் சொல்கிறார் ஐந்து வேலைகள் ஒரு நாளிலே தொழ வேண்டும் எப்படி இஸ்லாமியர்கள் தொழுகிறார்களோ அதே போல் பாருங்கள் அட்லீஸ்ட் அஞ்சு அஞ்சு கூட கிடையாதுங்க வள்ளலார் என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா எப்போதும் சிவ சிந்தனையோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டார் நீ இருக்க மாட்டேன் அட்லீஸ்ட் அஞ்சு வேலையாவது இருப்பா நான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க அந்த பகுதியெல்லாம் எனக்கு கல்யாணம் பேசும்போது ரொம்ப யோசித்தேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஏன்னா உங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அந்த அனுபவம் எனக்கு வரணுமா இல்லையா பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ எனக்கு ரொம்ப இரண்டு மனம் பண்ணலாமா இல்லை பண்ணாமல் நம்ம இப்படியே இருந்து நம்ம சன்மார்க்கத்துக்கு நம்ம பேசலாமா என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசித்தேன் அப்போது நம்ப மாட்டீங்க எதிர்த்தே இந்த உரைநடை பகுதியை பிரித்து பார்க்கும்போது ஒரு 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 பகுதி திருமுக பகுதி வந்துச்சு எதர்ச்சே வந்துச்சு அந்த திருமுகப் பகுதி ரத்தனம் ரத்தினம் அவர்களுக்கு எழுதினது அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு வள்ளலாரை கேட்டிருக்கார் இந்த மாதிரி எனக்கு திருமணம் பேசுகிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அப்போ அதுக்கு வள்ளலார் எழுதிய கடிதம் எனக்கு அப்படியே சடார்னு வந்துச்சுங்க வள்ளலாரே சொன்னது போல இருந்துச்சு என திரும்ப வள்ளலார் சொன்னார் அது ரொம்ப அழகான மூணு வரி அந்த கடிதத்தில் எழுதுறார் எவன் ஒருவன் எவன் ஒருவன் புணருகின்ற தருவாயிலும் சிவசிந்தனையோடு இருக்கிறானோ அவன் ஆயிரம் பெண்களை கூட திருமணம் செய்து கொள்ளலாம்னு எழுதுறார் வள்ளலார் நீங்கள் போய் பாருங்கள் அது எழுதுறார் அப்போ நான் யோசித்தேன் யார் ஒருவர் அப்போ வள்ளல என்ன ஆசைப்படுறார் எந்நேரமும் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு வெளியே வராமல் உள்ள போயிருக்கேன் நன்றி நிறைய பேர் நடக்க முடியாமல் இருக்கா நான் நடந்து அவ்வளோ தூரம் போயிருக்கனே நன்றி நம்ம நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லணும் சார் நமக்கு கண்ணு தெரியாமல் போகிற வரைக்கும் இந்த கண்ணோட அருமை நமக்கு தெரியாது வாய் பேச முடியாம போகிற வரைக்கும் நம்ம இந்த வாயினோட அருமை தெரியாது கடவுள் நமக்கு அவ்வளவு அற்புதங்களை கொடுத்துருக்கிறார் அந்த அற்புதங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லுங்க அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை வளலார் முடியலையா உங்கள் வீடுகளில் மாற்றுங்க காலையில் எழுந்த உடனே இப்போ இங்கே ஆரம்பிக்கும் போது என்னங்க ஆரம்பிச்சிங்க அகவல் பாராயணத்தோடு ஆரம்பிச்சிங்கல்ல அவ்வளோ பெரிய அகவல் கூட வேணாம் தினமோ பத்து அகவல் தினமோ பத்து அகவல் தினமோ பத்து அகவலோடு உங்கள் வீட்டினுடைய காலை பொழுதை மாற்றுங்கள் சத்துவ சாப்பாடுக்கு வீட்டை வர வைங்க ஒன்றும் பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுவாங்க ஒரு நாற்பது நாள் கொண்டு வந்தீங்கன்னா தானாக மாறிடுவாங்க நீங்கள் கஷ்டப்படாதீங்க சார் வள்ளலார் சொன்ன மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுடணும் இறைவா நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீ எனக்கு செஞ்சு கொடு நீங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் அவர் செஞ்சு கொடுப்பார் நீங்களே மெனக்கெட்டுலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது எனக்கு இது வரணும்னு அவர் முன்னாடி பிரார்த்தனை தானே வள்ளல்லார் சொல்லுவார் பிரார்த்தனையை வச்சிரு நீ வேலையை செய் உன் பிரார்த்தனை மூலயமா அவர் என்ன செய்யணுமோ அதை செய்வாருங்கிறார் அப்போது எனக்கு இந்த நேரத்தில் ஆசைப்படுவது உங்கள் குடும்பங்கள் மாற வேண்டும் அது எனக்கு எப்படி தெரியணும்னா அடுத்த வருடம் இதே போல் இங்கே இந்த விழா நடக்கிற போது இரண்டாம் ஆண்டு விழா இந்த நடக்கிற போது இந்த அவை இரண்டாக பிரிந்திருக்க வேண்டும் ஒரு பக்கம் சன்மார்கிகள் உட்கார்ந்திருந்தால் இன்னொரு பக்கம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளும் மனைவிகளும் வந்து உட்கார வேண்டும் அந்த மாற்றத்தை நீங்கள் செய்தால் தான் இந்த நிகழ்ச்சியை அர்த்தப்படும் சார் சத்சங்கம்னா என்ன தெரியும்லே சற்சங்கம் சாதாரண விஷயம் கிடையாது சச்சங்கம்ங்கிறது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் விஸ்வாமித்திர ரொம்ப பயங்கரமான ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தவர்னு அவருக்கு ஒரு பெருமை உண்டு வசிஷ்டர் விஸ்வாமித்திரம் ஒருத்தர் சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க சத்சங்கம் செய்து கொண்டார்கள் நம்மளை மாதிரி அவங்களாம் சத்சங்கம் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையை உருப்படுறதுக்கு பேசுவாங்க நம்மளாம் அதை பண்ணுறது இல்லை டிக்கெட்டில் உட்காந்துக்கிட்டு எதெல்லாம் உருப்படாததோ அதை தான் பேசுவோம் ஆனால் அவர்கள் ரெண்டு பேர் பாருங்கள் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரம் சந்தித்துக்கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான உபனிஷதங்கள் தேவையான கருத்துக்கள் ஆன்ம சிந்தனைகள்லாம் பேசுகிறாங்க பேசிவிட்டு விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து வசிஷ்டர் விடைபெறலான்னு போறார் அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார் இருப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்க உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களே வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு ஒரு வளையல் வச்சு ஒரு கிழங்கு வச்சு கொடுப்போம் எங்கள் சுக்கிய சொல்லுவார் அந்த ஜாக்கெட் பீட்டு எத்தனை பேர்கிட்ட போயிட்டு கிட்ட வந்திருக்குங்கிறது கொடுத்தவனுக்கும் தெரியாது வாங்கினக்கும் தெரியாது அந்த ஜாக்கெட் பீட்டு ஜாக்கெட் தைக்கிறதுக்கே கிடையாது குடும்ப கொடுக்கறதுக்குன்னே அது ஒரு ஜாக்கெட் பீட்டு ஒன்று வச்சுருப்பாங்க கலர் கலராக அதுதான் போய்கிட்டே இருக்கும் இந்த சால்னையும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒருத்தருக்கு சால்வை எனக்கு போடுவாங்க சார் நான் நினைப்பேன் அது எத்தனை தோள்களுக்கு போய் வந்த சா சூடி கொடுத்த சுடர் கொடி மாதிரி அது எத்தனை பேரும் சூடி கொடுத்த சால்வை நமக்கு தெரியுது இல்லை அந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரா வந்தாங்கன்னா ஒரு நினைவாக ஒரு பொருள் கொடுத்து அனுப்புவோம் இப்போ காரைக்கால்லாம் நான் ஐயா வீட்டுக்கு போனேன்னா ஒரு பேக்கோட போவேன் ஐயா எனக்கு பத்து பேக்கோடு திரும்பி அனுப்பிச்சி வைப்பார் அவ்வளோ பாசத்தோட பழம்லாம் கொடுத்து ஏன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் சார் சின்ன பையன் பேசலாம் நல்லா வரணும் தான் நாளைக்கு ஒரு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் வீட்டுக்கு வந்தால் ஒன்று கொடுத்து அனுப்புவோம்லே அப்போ விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார் வசிஷ்டர் நம்ம நம்ம இதுக்கு வந்துட்டு குடிலுக்கு வந்துட்டு போயிருக்கார் என்ன கொடுக்கலாம் இப்போ சொன்னார் வசிஷ்டரு என்னுடைய ஆயிரம் வருடங்கள் நான் செய்த தவ பயனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆயிரம் வருடங்கள் தவம் செய்த தவ கொடுக்கிறேன் கொடுக்குறேன் வசிஸ்டர் சொன்னார் நான் என்ன உனக்கு கொடுப்பது சரி உன்னோடு நான் ஒரு பத்து நிமிஷம் உனக்கு நான் சச்சங்கம் செஞ்சிடல அந்த சத் சங்கத்தின் பலனை உனக்கு நான் கொடுக்குறேன் இப்போ விசாமத்திற்கு சின்னதாக ஒரு கஷ்டம் நான் ஆயிரம் வருஷத்துக்கு தவ கொடுப்பனா கொடுப்பேன்னா இந்த ஆள் பத்து நிமிஷத்துக்கு இருந்த சச்சங்கத்தை கொடுப்பாரான் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஆயிரம் வருஷம் கொடுக்காம நம்ம நிறைய பேர் இப்படி தான் சார் முதல்ல அவசரப்பட்டு கொடுத்துருவோம் அவன் இந்த மாதிரி நமக்கு கொடுப்பான்னு நினச்சி கொடுத்துருவோம் அப்புறம் அவன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா கொடுத்தோம்னு கடைசி வரைக்கும் வருத்தப்படுவோம் அப்புறம் அடுத்தாள்கிட்டேயே திருந்த மாட்டோம் அப்படியே தான் கொடுப்போம் அது நம்மளுடைய பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் இவன் யோசிக்கிறார் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போகுது நான் கொடுத்தது பெருசா நீ கொடுத்தது பெருசாக நான் ஆயிரம் வருஷம் தவம் கொடுத்துருக்கேன் நீ சத்சங்கம் பண்ணதை போய் கொடுத்துருக்க இதைப்போ நம்ம போய் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போனாங்க சிவபெருமான் சொன்னார் என்கிட்ட இந்த சின்ன சின்ன சில்லற பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு வராதிங்கப்பா இந்த உலகத்தை சு சுமந்துட்டுருக்க ஆதிசேஷன் கிட்டே போய் பேசுங்க அவர் சொல்லுவார் யார் பெரியவர்னு ஆதிசேஷன் உங்களுக்கு தெரியும் புராண கதையில் அஞ்சு தலையில் ஒரு தலை மேலே பூமி இருக்குன்னு ஒரு கதை புராணம் கதை விடுங்கள்ல நீங்கள் அதுக்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இல்லையாப்பா அப்படிலாம் இல்லையெல்லாம் கேட்காதீங்க அது புராணம் இப்போது அந்த அந்த ஆதிசேஷன் சொல்லிச்சா எனக்கு ரொம்ப நேரமாக தலைக்கு மேலே இந்த பூமி இருக்கிறது ரொம்ப பாரமாக இருக்குது யாராவது ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய பவரில் இந்த பூமியை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னா உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு நிறைய வந்ததுங்கிறத நான் வேணால் சொல்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி இவங்ககிட்ட கொடுத்து பிரச்சனை இல்லை மூணாவது சார் எப்பவுமே இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும் இந்த மூணாவதாக ஒரு ஆளு கிட்ட போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் இப்போ வடி வடிகடர் ஏதாவது சொல்லுற அது காபடியே ஒரு வீட்டில் குழந்த பிறந்துச்சு ரெண்டு பேருக்கும் புருஷன் முன்னாடிக்குள்ளே பிரச்சனை என்னென்னு எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் தான் வைக்கணும்னு இவருக்கு ஆசை அவன் பொண்டாட்டிக்கு எங்கள் அப்பாவுடைய ராமமூர்த்தின்னு பேர் தான் வைக்கணும்னு ஆசை இல்லை நான் கிருஷ்ணன் தான் வைப்பேன் இவன் சொல்கிறான் இல்லை ராமமூர்த்தி தான் அப்ப நான் அவன் சொல்கிறான் சரி மூணாவத ஒரு ஆளு கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய்ப்பா நீ தான் ஊரில் பெரிய ஆள் என்ன பேருப்பா வைக்கலான்னு பேசி கீசி முடிவு பண்ணி கிருஷ்ணா ராமமூர்த்தி சபாபதினு வச்சுட்டாங்க பேர் வச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க கிருஷ்ண எங்கள் அப்பா பேர் சரி ராமமூர்த்தி உங்கள் அப்பா பேர் சரி சபாபதி யார் பேர் இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற வரைக்கும் அது உங்கள் பிரச்சனை என் கைக்கு வந்துச்சுன்னா எங்கள் அப்பா பேரும் நான் சேர்த்து வச்சுட்டேன்ப்பான இந்த மாதிரி மூணாவது மனுஷங்கிட்ட போச்சுனாலே அது பிரச்சனை சார் இந்த ஆதிசாரை என்ன பண்ணாமருங்க இந்த பூமியை கொஞ்சம் தலைமையிலேருந்து உங்கள் சக்தியில் தூக்கி வைங்க நான் ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது வசிஷ்டர் சொன்னார் என்கிட்ட ஆயிரம் வருஷத்து தவ விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்தர் கொடுத்துருக்கார் நான் அதை உனக்கு கொடுக்குறேன் பூமியே அவர் தலையிலே இருந்து மேலே போனார் நகரவே இல்லை நகரவே இல்லை அப்படி விஸ்வாமித்தர் ஒரு ஓரக்கண்ணில் பார்த்தார் விஸ்வாமித்தார் பார்த்தார் தெரிலப்பா கொடுத்தேன் நகரிலேயே இப்போ இவர் பார்த்தார் ஆமாம் நம்ம அது ஆயிரம் வருஷம் தவ பையனை போட்டே அது ஒன்றும் ஆகலை சரி எனக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசின சத் சங்கத்தோட பலனை கொடுத்தாரு நான் அதை வேணால் கொடுக்குறேன்னு சொன்னார் சார் பூமி தலையிலிருந்து அப்படி போய் மேலே போய் நின்றதாம் பாதிசேரன் சொன்னான் ஆயிரம் வருடம் தவம் செய்வதை விட ஒரு ஐம்பது நிமிடம் ஒருவர் பேசிய சத்சங்கத்தை கேட்டால் அதற்கு பலன் அதிகம் என்று ஆதிசேடன் சொன்னார் என்று ஒரு கதை அப்போது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் இந்த இடத்துல இதை நாம் தீர அழகாக விசாரி தன்மாரிகத்தினுடைய நற்பலனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் என்ன அர்த்தம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் எப்படி ஆதிசேடன் தலையிலே இருக்கிற பூமியை கூட தூக்கி வைக்க ஒரு பத்து நிமிட சத்சங்கத்திற்கு சக்தி இருக்கிறதென்றால் நீங்கள் கேட்கிற இந்த ஒவ்வொரு உரையும் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் ஆனால் எப்போ கொடுக்கும் சார் எப்போ கொடுக்கும் சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன் எதை ஒன்றையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பதை மறந்து விடாதீர்கள் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன கதையோடு முடிச்சிடறேன் ரொம்ப முக்கியமானது தயவுசெய்து எது உண்மை எது உண்மையான ஆன்மீகத்தின் பயணம் எது உண்மையான வழிபாடு எது உண்மையான இறைத்தன்மை என்கிற தெளிவில்லாமல் நீங்கள் செய்கிற எந்த விஷயமும் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு போகாது ஒரு கதையோடு முடிச்சிடுறேன் நான் சரியாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சார் ஜப்பான் தெரியும்ல ஜப்பானில் ஒரு புத்த விகார் இருந்துச்சு விகார்னா எனக்கு தெரியல புத்தருடைய கோயில்னு அர்த்தம் நம்ம புத்தருடைய நம்ம கோயில் மாதிரி புத்தருக்கு நான் அந்த ஊரில் ஒரு கோயில் ரொம்ப பழமையான கோயில் மரத்தால் செஞ்ச கோயில் அங்கங்கே புத்தருடைய அழகான மரச்சிலைகள் எல்லாம் இருந்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு குருக்கள் இருந்தார் அவர் ஒரு முறை வெளியில் போது ரொம்ப வயசான ஒரு புத்த குரு ஒருத்தர் அனாதையாக ரோடில் இருந்ததை பார்த்தார் சரி அனாதையாக இருக்காரே பாவோன்னு சொல்லி அவர் அவருடைய விகாரத்துக்குள்ளே அனுமதித்து இங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லி விட்டார் அன்றைக்கி நைட்டு போச்சு திடீர்னு பார்த்தா அந்த விகாரக்குள்ளே ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் என்னடா இதுன்னு இந்த குருக்கள் போய் பார்த்தார் பார்த்தா அந்த குரு என்ன பண்ணிகிட்ருக்கார் ரொம்ப அழகான ஒரு புத்தர் சிலையை எரிச்சிட்டு அது பக்கத்தில் உட்காந்து குளிர் காஞ்சிட்டு நம்ம ஆளுங்களாம் அப்படி தான் சார் இருக்கிறத அழித்து குளிர் சந்தோஷப்படுவாங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தார் இப்போது இந்த இந்த குருக்கள் பார்த்தார் என்னடா இது எதை வச்சு எரிச்சி குளிர் காயிறாருன்னா புத்தர் சிலையை வச்சு மரச்சலையிலேருந்து உன்னை பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து குளிர் காஞ்சிட்டுருக்கார் இவர் கேட்டார் ஏய் உன்னை எவ்வளோ பெரிய குருனு நினச்சி உன்னை மதித்து உள்ள கூட்டம் வந்து உட்கார வச்சா நீ ஒரு நல்ல புத்தர் சிலையை போய்ட்டு எரிச்சிட்ருக்க அவர் சொன்னார் எனக்கு குளிருது எனக்கு குளிருது எனக்கு குளிர்லேருந்து தப்பிக்கணும்னா இப்போ எனக்கு நெருப்பு வேணும் அதனால் இந்த புத்தர் சிலை எனக்கு உதவி செஞ்சிச்சு புத்தர் உதவி பண்ணுறார் நான் அதை வாங்கிக்கிறேன்னார் எப்படிங்க புத்தர் உதவி பண்ணுறார் அதை நான் வாங்கிக்கிறேன் இப்போ இவர் சொன்னால் ஹே அது புத்தர் எங்கள் 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 கடவுளை நீ கொண்டு கொண்டிருக்கிறாய் இவர் என்ன பண்ணார் அதை அந்த அந்த எரிஞ்சதை கிண்டிட்டு எலும்பு கூட இல்லையே இதை போய் புத்தருன்னு சொல்கிறீங்க இது புத்தர் இல்லை இது புத்தர் செலர் இவருக்கும் கோவம் வந்துடுச்சு ரோட்டில் இருந்த உன்னை கூட்டு வந்து உள்ளே வச்சம்பார் என்ன சொல்லணும்னு திரும்ப இவனை தரதரனு இழுத்துட்டு போய் வாசல் வரைக்கும் அமுச்சு கேட்டை சாத்துறார் உள்ளே வராது இனிமேல் சாத்தும் போதும் கூட அந்த குரு கேட்குறார் சாத்துறதான் சாத்துற இன்னும் ஒரே ஒரு சிலையை கொடுத்தா நைட்டு முழுக்க நான் கொஞ்சம் தாங்கிட்டு வெளிக்காக பகலில் வந்துடுவேன் இவருக்கு இன்னும் பயங்கர கோபம் சடுக்குன்னு கதவை சாத்திட்டு போய் படுத்துட்டான் சார் காலையில் எழுந்து வந்து கதவை திறந்தார் திறந்தா பயங்கர ஆச்சரியம் என்னென்னா யாரை துரத்தினாரோ அந்த குரு அந்த விகாருக்கு எதிரே இருக்கிற ஒரு மயில் கல் கல்லாம் தெரியும் தானுங்களே உங்களுக்குலாம் தெரியும் நம்ம எங்கள் ஜென்ரேஷனுக்கு தெரியுது இல்லை இந்த கிலோமீட்டர் பார்க்குற அந்த காலத்துக்கு மயில் கல்னு சொல்லுவாங்க அந்த மயில் கல்லுக்கு மேலே பூக்களை வைத்து விட்டு அதன் முன்னால் மண்டி இட்டு இந்த குரு வணங்கி கொண்டிருந்தேன் இப்போ இந்த குருக்கள் பார்த்து சொன்னார் நேற்று வரைக்கும் நீ பைத்தியமான சந்தேகம் இருந்துச்சு எனக்கு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு நேற்று உண்மையான புத்தர் சிலையை போட்டு எரிச்சிட்டு இருந்த இப்போ ஒரு மயில்கல் முன்னாடி உட்காந்து மண்டி இட்டு இருக்க நாயா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அவன் சொன்னான் நான் புத்தரை வணங்கி கொண்டிருக்கிறேன் சிரிச்சான் புத்தர் சிலையை எரிச்சிட்டு நைட்டெல்லாம் இப்போ போய் இந்த மயில் கல் இது மயில் கல்ட இது புத்தர் இல்லடா இப்போ அந்த குரு சொன்னார் நன்றாக பார் இந்த மயில்கள் புத்தராக தெரிவதற்கு உனக்கு ஒரு சிற்பி தேவைப்படுகிறார் அந்த சிற்பியின் அவசியம் இல்லாமலேயே இந்த மயில்கல்லில் இருக்கிற புத்தரை நான் தரிசனம் செய்கிறேன்னு சொன்னார் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து கேட்டான் இவ்வளோ பண்ணுறல இந்த மயில்கல்லில் கூட புத்தர்னு நினைக்கிறல அப்போ ஏன் நேற்று நீ அந்த புத்தர் சிலையை போட்டு எரிச்ச தப்பு இல்லையா அப்போ அந்த குரு சொன்ன வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியமானது இது ஓஷோவினுடைய கதை குரு சொன்னார் இந்த பார் நேற்று எனக்கு குளிர்ச்சி புத்தர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அப்ப தி பௌ பவ என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னுள் சுடர் விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எல்லா மதமும் அதை தான் சொல்லிச்சு அதை தான் வல்லலா ரொம்ப தெளிவா சொன்னார் அருட்பெருஞ்சோதி நம்முள்ளே சுடர் விட்டு இருக்கிறதுன்னு தெளிவா சொன்னார் எல்லா சமயங்களும் அதை தான் மறைமுகமாக சொல்லிச்சு பூடகமாக சொல்லிச்சு குழுவுக்குரியா சொல்லிச்சு புத்தர் சொன்னார் நான் உன்னில் சுடர் விடுகிறேன்னு சொன்னார் என்னுள்ளே உயிரோடு இருக்கிற புத்தரை குளிரில் குளிரிலிருந்து காப்பாற்றுவதற்காக பொய்யான இந்த பொம்மை புத்தரை கொளுத்தி என்னுள்ளே இருக்கிற உயிருள்ள புத்தரை காப்பாற்ற நினைத்தேன் ஆனால் நீ உயிரற்ற புத்தருக்காக உயிருள்ள புத்தனை வெளியே அனுப்பினாய் உனக்கு உயிருள்ள புத்தனை பற்றி கவலை இல்லை உயிரற்ற புத்தன் மேல்தான் கவலை இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த குருக்களுக்கு அப்படி ஒரு ஷாக் நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் நான் நமக்குள்ளே சுடர்விட்டு கொண்டிருக்கிற உண்மையான அருட்பெருஞ்சோதியின் மீது கவனம் செலுத்தாமல் வெளியிலே இருக்கக்கூடிய மற்றவைகளின் மீது கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு உங்களுக்குள்ளே சுடர்விடக்கூடியவனுக்காக அக்கறைப்படுங்கள் உங்களுக்குள்ளே சுடர்விடக்கூடியவனுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்குள்ளே சுடர் பார்ப்பதற்காக போராடுங்கள் பிரயத்தனப்படுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தோத்திரம் சொல்லுங்கள் திருவருட்பா படியுங்கள் உங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் இருப்பவரையும் சேர்க்கு உட்கார வையுங்கள் சினிமா தேட்டருக்கு தனியாக போவீங்களா தனியாக போவோமா மனைவியோடு தானே போகிறோம் குழந்தைகளோட தானே போகிறோம் ஒரு சுற்றுலாக்கு போனால் தனியாக போகிறோமா குடும்பத்தோடு தானே போகிறோம் கல்யாணத்துக்கு தனியாக போவீங்களா குடும்பத்தோடு தானே போவோம் இப்படி முடிக்கிறேன் எப்படி திருமணத்திற்கு குடும்பத்தோடு போகிறீர்களோ சன்மார்க பயணத்திற்கு போகிற போதும் மோட்ச வீட்டின் திறவுகோளுக்கு கீழே நிற்கிற போதும் உங்களோடு உங்கள் மனைவி மக்களும் நிற்க வேண்டும் என்கிற அக்கறையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்